சூர அல் பக்ரா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அலிஃப் லாம் மீம். இதுவே அல்லாஹ்வின் திருவேதமாகும். இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. பயபக்தி உடையோர்க்கு இது நேர்வழிகாட்டியாகும். பயபக்தி உடைய அவர்கள் புலன்களுக்கு எட்டாம் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். தொழுகையையும் உறுதியாக முறைப்படி கடைபிடித்து ஒழுகுவார்கள். இன்னும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்வழியில் செலவும் செய்வார்கள். நபியே, இன்னும் அவர்கள் உமக்கு அருளப்பெற்ற வேதத்தின் மீதும் உமக்கு முன்னர் அருளப்பட்டவை மீதும் நம்பிக்கை கொள்வார்கள். இன்னும் மறுமையை உறுதியாக நம்புவார்கள். இவர்கள்தாம் தங்கள் இறைவனின் நேர்வழியில் இருப்பவர்கள். மேலும் நிச்சயமாக இவர்களே வெற்றியாளர்கள். நிச்சயமாக இறைவனை நிராகரிப்போரை நீர் அச்சமூட்டி எச்சரித்தாலும் சரி, அல்லது எச்சரிக்காவிட்டாலும் சரியே, அவர்கள் ஈமான் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களின் இதயங்களிலும் செவி புலன்களிலும் முத்திரை வைத்துவிட்டான். இன்னும் அவர்களின் பார்வை மீது ஒரு திரை கிடக்கிறது. மேலும் அவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு. இன்னும் மனிதர்களில் நாங்கள் அல்லாஹுவின் மீதும் இறுதி தீர்ப்பு நாள் மீதும் நம்பிக்கை கொள்கிறோம் என்று கூறுவோரும் சிலர் இருக்கின்றனர். ஆனால் உண்மையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் அல்லர். இவ்வாறு கூறி அவர்கள் அல்லாஹுவையும் இறை நம்பிக்கை கொண்டோரையும் ஏமாற்றவே நினைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் உண்மையில் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்கிறார்களே தவிர வேறில்லை. எனினும் அவர்கள் இதை உணர்ந்து கொள்ளவில்லை. அவர்களுடைய இதயங்களில் ஒரு நோய் உள்ளது. அல்லாஹ் அந்த நோயை அவர்களுக்கு இன்னும் அதிகமாக ஆக்கிவிட்டார். மேலும் அவர்கள் பொய் சொல்லும் காரணத்தினால் அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனையும் உண்டு. பூமியில் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால், நிச்சயமாக நாங்கள்தாம் சமாதானவாதிகள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள்தாம் குழப்பம் உண்டாக்குபவர்கள் அன்றோ? ஆனால் அவர்கள் இதை உணர்கிறார்கள் இல்லை. மேலும் மற்ற மனிதர்கள் நம்பிக்கை கொண்டது போன்று நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால், மூடர்கள் நம்பிக்கை கொண்டது போல நாங்களும் நம்பிக்கை கொள்ள வேண்டுமா என்று அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி அல்ல. நிச்சயமாக இப்படி கூறுபவர்களே மூடர்கள் அல்லவா? ஆயினும் தம் மடமையை இவர்கள் அறிவதில்லை. இன்னும் இந்த போலி விசுவாசிகள் ஈமான் கொண்டிருப்போரை சந்திக்கும் போது நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் ஷைத்தான்களுடன் தனித்திருக்கும் போது, நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம், நிச்சயமாக நாங்கள் அவர்களை பரிகாசம் செய்பவர்களாகவே இருக்கிறோம் என கூறுகிறார்கள். அல்லாஹ்தான் இவர்களை பரிகசிக்கிறான். இன்னும் இவர்களின் வழிகேட்டிலேயே கபோதிகளாக கட்டழியும்படி விட்டு விடுகிறான். இவர்கள்தாம் நேர்வழிக்கு பதிலாக தவறான வழியை கொள்முதல் செய்து கொண்டவர்கள். ஆனால் இவர்களுடைய இந்த வியாபாரம் இலாபம் தராது. மேலும் இவர்கள் நேர்வழி பெறுபவர்களும் அல்லர். இத்தகையோருக்கு ஓர் உதாரணம் நெருப்பை மூட்டிய ஒருவனின் உதாரணத்தை போன்றது. அந்நெருப்பானது அவனை சுற்றிலும் ஒளி வீசிய போது அல்லாஹ் அவர்களுடைய கண்களின் ஒளியை பறித்து விட்டான். இன்னும் பார்க்க முடியாத காரிருளில் அவர்களை விட்டுவிட்டான். அவர்கள் செவிடர்களாக, ஊமையர்களாக, குருடர்களாக இருக்கின்றனர். எனவே அவர்கள் நேரான வழியின் பக்கம் நீளமாட்டார்கள். அல்லது இன்னும் ஓர் உதாரணம் காரிருளும் இடியும் மின்னலும் கொண்டு வானத்திலிருந்து கடுமழை கொட்டும் மேகம். இதில் அகப்பட்டுக் கொண்டோர் மரணத்துக்கு அஞ்சி இடியோசையை விட்டு தப்பித்துக் கொள்ள தங்கள் விரல்களை தம் காதுகளில் வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் எப்போதும் இந்த நிராகரிப்பவர்களை சூழ்ந்தவனாகவே இருக்கின்றான். அம்மின்னல் அவர்களின் கண் பார்வையை பறித்துவிடப் பார்க்கிறது. அம்மின்னலானது அவர்களுக்கு ஒளி தரும் போதெல்லாம் அவர்கள் அதன் துணையினால் நடக்கிறார்கள். அவர்களை இருள் சூழ்ந்து கொள்ளும் போது வழியறியாது நின்று விடுகிறார்கள். மேலும் அல்லாஹ் நாடினால் அவர்களுடைய கேள்வி புலனையும்
பார்வைகளையும் போக்கி விடுவான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவன். மனிதர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன் இருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள். அதனால் நீங்கள் இறையச்சமும் தூய்மையும் உடையோராகலாம். அந்த இறைவனே உங்களுக்காக பூமியை விரிப்பாகவும் வானத்தை விதானமாகவும் அமைத்து வானத்தினின்றும் மழை பொழியச் செய்து அதனின்று உங்கள் உணவிற்காக கனிவர்க்கங்களை வெளிவரச் செய்கிறான். இந்த உண்மையெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டே இருக்கும் நிலையில் அவனுக்கு எவரையும் இணையாக்காதீர்கள். இன்னும் நம் அடியாருக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் அருளியுள்ள வேதத்தில் நீங்கள் சந்தேகம் உடையோராக இருப்பீர்களானால், அந்த சந்தேகத்தில் உண்மை உடையோராகவும் இருப்பீர்களானால், அல்லாஹுவை தவிர உங்கள் உதவியாளர்களையெல்லாம் ஒன்றாக அழைத்து வைத்துக் கொண்டு இது போன்ற ஓர் அத்தியாயமேனும் கொண்டு வாருங்கள். அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் அப்படி செய்ய உங்களால் திண்ணமாக முடியாது. நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள். மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்டது அந்த நெருப்பு. இறைவனையும் அவன் வேதத்தையும் ஏற்க மறுக்கும் நிராகரிப்பவர்களுக்காகவே அது சித்தப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் நம்பிக்கை கொண்டு நற்கருமங்கள் செய்வோருக்கு நன்மாராயங்கள் கூறுவீராக. சதா ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகளை கொண்ட சுவனச் சோலைகள் அவர்களுக்காக உண்டு. அவர்களுக்கு உண்ண அங்கிருந்து ஏதாவது கனி கொடுக்கப்படும் போதெல்லாம் இதுவே முன்னரும் நமக்கு உலகில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுவார்கள். ஆனால் தோட்டத்தில் இது போன்றதுதான் அவர்களுக்கு உலகத்தில் கொடுக்கப்பட்டிருந்தன. இன்னும் அவர்களுக்கு அங்கு தூய துணைவியரும் உண்டு. மேலும் அவர்கள் அங்கே நிரந்தரமாக வாழ்வார்கள். நிச்சயமாக அல்லாஹ் கொசுவையோ அதிலும் அற்பத்தில் மேற்பட்டதையோ உதாரணம் கூறுவதில் வெட்கப்படமாட்டான். இறை நம்பிக்கை கொண்டவர்கள் நிச்சயமாக அவ்வுதாரணமானது தங்கள் இறைவனிடம் இருந்து வந்துள்ள உண்மை என்பதை அறிவார்கள். ஆனால் இறை நம்பிக்கை அற்ற நிராகரிப்பவர்களோ இவ்வித உதாரணத்தின் மூலம் இறைவன் என்ன நாடுகிறான் என்று ஏளனமாக கூறுகிறார்கள். அவன் இதைக் கொண்டு பலரை வழிகேட்டில் விடுகிறான், இன்னும் பலரை நல்வழிப்படுத்துகிறான். ஆனால் தீயவர்களை தவிர வேறு யாரையும் அவன் அதனால் வழிகேட்டில் ஆக்குவதில்லை. இத்தீயவர்கள் அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் முறித்து விடுகின்றனர். அல்லாஹ் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டதை துண்டித்து விடுவதுடன் பூமியில் குழப்பத்தையும் உண்டாக்குகிறார்கள். இவர்களேதாம் நஷ்டவாளிகள். நீங்கள் எப்படி அல்லாஹ்வை நம்ப மறுக்கிறீர்கள்? இல்லாமையில் உயிரற்றோராக இருந்த உங்களுக்கு அவனே உயிரூட்டினான். பின்பு அவன் உங்களை மறிக்கச் செய்வான், மீண்டும் உங்களை உயிர் பெறச் செய்வான். இன்னும் நீங்கள் அவன் பக்கமே திருப்பி கொண்டு வரப்படுவீர்கள். அவ் இறைவன் எத்தகையவன் என்றால், அவனே உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். பின் அவன் வானத்தின் பக்கம் முற்பட்டான். அவற்றை ஏழு வானங்களாக ஒழுங்காக்கினான். அன்றியும் அவனே அவற்றில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் நன்கு அறிபவனாக இருக்கின்றான். நபியே, இன்னும் உம் இறைவன் வானவர்களை நோக்கி, நிச்சயமாக நான் பூமியில் என் பிரதிநிதியை கலீஃபாவை அமைக்கப் போகிறேன் என்று கூறியபோது அவர்கள், இறைவா, அதில் குழப்பத்தை உண்டாக்கி ரத்தம் சிந்துவோரையா நீ அமைக்கப் போகிறாய்? இன்னும் நாங்களோ உன் புகழ் ஓதியவர்களாக உன்னை துதித்து உன் பரிசுத்தத்தை போற்றியவர்களாக இருக்கின்றோம் என்று கூறினார்கள். அதற்கு இறைவன், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் என கூறினான். இன்னும் இறைவன் எல்லா பொருட்களின் பெயர்களையும் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். பின் அவற்றை வானவர்கள் முன் எடுத்துக்காட்டி, நீங்கள் உங்கள் கூற்றில் உண்மையாளர்களாக இருப்பின் இவற்றின் பெயர்களை எனக்கு விவரியுங்கள் என்றார். அவர்கள், இறைவா, நீயே தூயவன், நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவை தவிர வேறு யாரொன்றையும் நாங்கள் அறியோ. நிச்சயமாக நீயே பேரறிவாளன், விவேகம் மிக்கோன் எனக் கூறினார்கள். ஆதமே, அப்பொருட்களின் பெயர்களை அவர்களுக்கு விவரிப்பீராக என்று இறைவன் சொன்னான்.
அவர் அப்பெயர்களை அவர்களுக்கு விவரித்த போது, நிச்சயமாக நான் வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை அறிவேன் என்றும், நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நீங்கள் மறைத்துக் கொண்டிருப்பதையும் நான் அறிவேன் என்றும் உங்களிடம் நான் சொல்லவில்லையா என்று இறைவன் கூறினான். பின்னர் நாம் மலக்குகளை நோக்கி ஆதமுக்கு பணிந்து சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னபோது இப்லீஸை தவிர மற்ற அனைவரும் சிரம் பணிந்தனர். அவன் இப்லீஸ் மறுத்தான், ஆணவமும் கொண்டான். இன்னும் அவன் நிராகரிப்பவர்களை சார்ந்தவனாகிவிட்டான். மேலும் நாம், ஆதமே, நீரும் உம் மனைவியும் இச்சுவனபதியில் குடியிருங்கள். மேலும் நீங்கள் இருவரும் விரும்பும் வளமானவற்றையெல்லாம் விரும்பிய இடங்களில் உண்ணுங்கள். ஆனால் நீங்கள் இருவரும் இம்மரத்தை நெருங்கவும் வேண்டாம். அப்படி செய்தீர்களானால் நீங்கள் இருவரும் அக்கிரமக்காரர்களில் இன்றும் ஆகிவிடுவீர்கள் என்று சொன்னோம். இதன் பின் ஷைத்தான் அவர்கள் இருவரையும் அதிலிருந்து வழி தவறச் செய்தான். அவர்கள் இருவரும் இருந்த நிலையிலிருந்து வெளியேறுமாறு செய்தான். இன்னும் நாம், நீங்கள் யாவரும் இங்கிருந்து இறங்குங்கள், உங்களில் ஒருவருக்கொருவர் பகைவராக இருப்பீர்கள், பூமியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு தங்குமிடமும் வாழ்க்கை தேட்டத்துக்கு உரிய தலமாகவும் இருக்கும் என்று கூறினோம். பின்னர் ஆதம் தம் இறைவனிடம் இருந்த சில வாக்குகளை கற்றுக்கொண்டார். இன்னும் அவற்றின் மூலமாக இறைவனிடம் மன்னிப்பு கோரினார். எனவே இறைவன் அவரை மன்னித்தார். நிச்சயமாக அவன் மிக மன்னிப்போனும் கருணையாளனும் ஆவான். பின்பு நாம் சொன்னோம், நீங்கள் அனைவரும் இவ்விடத்தை விட்டும் இறங்கிவிடுங்கள். என்னிடம் இருந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்வழியை காட்டும் அறவுரைகள் வரும்போது யார் என்னுடைய அவ்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அன்றி யார் இதை ஏற்க மறுத்து நம் வசனங்களையும் அட்டாட்சிகளையும் பொய்ப்பிக்க முற்படுகிறார்களோ அவர்கள் நரக நெருப்பின் தோழர்களாவர். அவர்கள் அந்நரகத்தில் என்றென்றும் தங்கியிருப்பர். இஸ்ராயலின் சந்ததியினரே, நான் உங்களுக்கு அளித்த என்னுடைய அருட்கொடையை நினைவு கூறுங்கள். நீங்கள் என் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், நான் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். மேலும் நீங்கள் வேறு எவருக்கும் அஞ்சாது எனக்கே அஞ்சுவீர்களாக. இன்னும் நான் இறக்கிய வேதத்தை நம்புங்கள், இது உங்களிடம் உள்ள வேதத்தை மெய்ப்பிக்கின்றது. நீங்கள் அதை ஏற்க மறுப்பவர்களில் முதன்மையானவர்களாயிருந்து விட வேண்டாம். மேலும் என் திருவசனங்களை சொற்ப விலைக்கு விற்றுவிடாதீர்கள். இன்னும் எனக்கே நீங்கள் அஞ்சி ஒழுகி வருவீர்களாக. நீங்கள் அறிந்து கொண்டே உண்மையை பொய்யுடன் கலக்காதீர்கள், உண்மையை மறைக்கவும் செய்யாதீர்கள். தொழுகையை கடைபிடியுங்கள், ஜகாத்தையும் ஒழுங்காக கொடுத்து வாருங்கள். ருகூ செய்வோரோடு சேர்ந்து குனிந்து நீங்களும் ருகூ செய்யுங்கள். நீங்கள் வேதத்தையும் ஓதிக்கொண்டே மற்ற மனிதர்களை நன்மை செய்யுமாறு ஏவி அதே நேரத்தில் தங்களையே மறந்து விடுகிறீர்களா? நீங்கள் சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டாமா? மேலும் பொறுமையைக் கொண்டும் தொழுகையைக் கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். எனினும் நிச்சயமாக இது உள்ளச்சம் உடையோருக்கன்றி மற்றவர்களுக்கு பெரும் பாரமாகவே இருக்கும். உள்ளச்சம் உடைய அவர்கள்தான் திடமாக தாம் தங்கள் இறைவனை சந்திப்போம், நிச்சயமாக அவனிடமே தாம் திரும்பச் செல்வோம் என்பதை உறுதியாக கருத்தில் கொண்டோர் ஆவர். இஸ்ராயலின் மக்களே, முன்னர் நான் உங்களுக்கு அளித்த அருட்கொடையையும் உலகோர் யாவரையும் விட உங்களை மேன்மைப்படுத்தினேன் என்பதையும் நினைவு கூறுங்கள். இன்னும் ஓர் ஆத்மா மற்றோர் ஆத்மாவிற்கு சிறிதும் பயன்பட முடியாதே அந்த ஒரு நாளை நீங்கள் அஞ்சி நடத்தீர்களாக. அந்நாளில் எந்த பரிந்துரையும் அதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அதற்காக எந்த பதிலீடும் பெற்றுக் கொள்ளப்பட மாட்டாது. அன்றேயும் பாவம் செய்த அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். உங்களை கடுமையாக வேதனைப்படுத்தி வந்த ஃபிரௌனின் கூட்டத்தாரிடம் இருந்து உங்களை நாம் விடுவித்ததையும் நினைவு கூறுங்கள். அவர்கள் உங்கள் ஆண் மக்களை கொன்று பெண் மக்களை மட்டும் வாழவிட்டிருந்தார்கள். அதில் உங்களுக்கு உங்கள் இறைவனிடம் இருந்து ஒரு பெரும் சோதனை இருந்தது. மேலும் உங்களுக்காக நாம் கடலை பிளந்து உங்களை நாம் காப்பாற்றி நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே ஃபிரௌனின் கூட்டத்தாரை அதில் மூழ்கடித்தோம் என்பதையும் நினைவு கூறுங்கள். மேலும் நாம் மூசாவுக்கு வேதம் அருள
40 இரவுகளை வாக்களித்தோம். அதற்காக அவர் சென்ற பின்னர் காளை கன்று ஒன்றை கடவுளாக எடுத்துக் கொண்டீர்கள். அதனால் நீங்கள் அக்கிரமக்காரர்களாகிவிட்டீர்கள். இதன் பின்னரும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நாம் உங்களை மன்னித்தோம். இன்னும் நீங்கள் நேர்வழி பெறும் பொருட்டு நாம் மூசாவுக்கு வேதத்தையும் நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கக்கூடிய ஃபுர்கானையும் அளித்தோம் என்பதையும் நினைவு கூறுங்கள். மூசா தம் சமூகத்தாரை நோக்கி, என் சமூகத்தோரே, நீங்கள் காளை கன்றை வணக்கத்துக்காக எடுத்துக்கொண்டதன் மூலம் உங்களுக்கு நீங்களே அக்கிரமம் செய்து கொண்டீர்கள். ஆகவே உங்களை படைத்தவனிடம் பாவமன்னிப்பு கோருங்கள். உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு நற்பயன் அளிப்பதாகும் என கூறினார். அவ்வாறே நீங்கள் செய்ததனால் அவன் உங்களை மன்னித்தான் என்பதையும் நினைவு கூறுங்கள். நிச்சயமாக அவன் தௌபாவை ஏற்று மன்னிப்பவனாகவும் பெரும் கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். இன்னும் இதையும் நினைவு கூறுங்கள். நீங்கள், மூசாவே, நாங்கள் அல்லாஹ்வை பகிரங்கமாக கண்கூடாக காணும் வரை உம்மீது நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று கூறினீர்கள். அப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே உங்களை ஓர் இடி முழக்கம் பற்றிக் கொண்டது. பின்னர் நீங்கள் இறந்தபின் உங்களை உயிர்ப்பித்து எழுப்பினோ நீங்கள் நன்றி அறிதல் உடையோராய் இருக்கும் பொருட்டு. இன்னும் உங்கள் மீது மேகம் நிழலிடச் செய்தோம். மேலும் மன்முசல்வா என்னும் மேன்மையான உணவுப் பொருட்களை உங்களுக்காக இறக்கி வைத்து, நாம் உங்களுக்கு அருளியுள்ள பரிசுத்தமான உணவுகளிலிருந்து புசியுங்கள் என்றோ. எனினும் அவர்கள் நம் கட்டளையை மீறினார்கள். அதனால் அவர்கள் நமக்கு தீங்கு செய்துவிடவில்லை, மாறாக தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டார்கள். இன்னும் நினைவு கூறுங்கள். நாம் கூறினோம், இந்த பட்டினத்துள் நுழைந்து அங்கு நீங்கள் விரும்பிய இடத்தில் தாராளமாக புசியுங்கள். அதன் வாயிலில் நுழையும் போது பணிவுடன் தலை வணங்கி சித்தத்துன் எங்கள் பாவச்சுமைகள் நீங்கட்டும் என்று கூறுங்கள். நாம் உங்களுக்காக உங்கள் குற்றங்களை மன்னிப்போம். மேலும் நன்மை செய்வோருக்கு அடுத்து நற்கூலியை அதிகமாக கொடுப்போம். ஆனால் அக்கிரமக்காரர்கள் தம்மிடம் கூறப்பட்ட வார்த்தையை அவர்களுக்கு சொல்லப்படாத வேறு வார்த்தையாக மாற்றிக்கொண்டார்கள். ஆகவே அக்கிரமங்கள் செய்தவர்கள் மீது இவ்வாறு அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால் வானத்திலிருந்து நாம் வேதனையை இறக்கி வைப்போம். மூசா தம் சமூகத்தாருக்காக தண்ணீர் வேண்டி பிரார்த்தித்த போது, உமது கைத்தடியால் அப்பாறையில் அடிப்பீராக என நாம் கூறினோம். அதிலிருந்து 12 நீர் ஊற்றுக்கள் பொங்கி எழுந்தன. ஒவ்வொரு கூட்டத்தினரும் அவரவர் குடிநீர் துறையை நன்கு அறிந்து கொண்டனர். அல்லாஹ் அருளிய ஆகாரத்திலிருந்து உண்ணுங்கள், பருகுங்கள், பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரியாதீர்கள் என நாம் கூறினோம் என்பதையும் நினைவு கூறுங்கள். இன்னும், மூசாவே, நாங்கள் ஒரே விதமான ஆகாரத்தை கொண்டு பொறுமையுடன் இருக்க இயலாது. ஆதலால் பூமி விளைவிக்கும் அதன் கீரையையும் அதன் வெள்ளரிக்காயையும் அதன் கோதுமையையும் அதன் பருப்பையும் அதன் வெங்காயத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருமாறு உம் இறைவனிடம் எங்களுக்காக கேளும் என்று நீங்கள் கூற, நல்லதாக எது இருக்கிறதோ அதற்கு பதிலாக மிக தாழ்வானதை நீங்கள் மாற்றிக்கொள்ள நாடுகிறீர்களா? நீங்கள் ஏதேனும் ஒரு பட்டணத்தில் இறங்கிவிடுங்கள். அங்கு நீங்கள் கேட்பது நிச்சயமாக கிடைக்கும். ஈனமும் அவர்கள் மீது சாட்டப்பட்டு விட்டன. மேலும் அல்லாஹ்வின் கோபத்துக்கும் அவர்கள் ஆளானார்கள். இது ஏனென்றால் திடமாகவே அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரித்தும் அநியாயமாக அவர்கள் நபிமார்களை கொலை செய்தும் வந்ததும் தான். இந்த நிலை அவர்கள் அல்லாஹ்வுக்கு பணியாது மாறு செய்து வந்ததும் அல்லாஹ் விதித்த வரம்புகளை மீறிக்கொண்டே இருந்ததினாலும் ஏற்பட்டது. ஈமான் கொண்டவர்களாயினும் யூதர்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும் சாபியீன்களாயினும் நிச்சயமாக எவர் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொண்டு சாலிகான நற்கருமங்கள் செய்கிறார்களோ அவர்களின் நற்கூலி நிச்சயமாக அவர்களுடைய இறைவனிடம் இருக்கிறது. மேலும் அவர்களுக்கு யாரொரு பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இன்னும், நாம் உங்களிடம் வாக்குறுதி வாங்கி தூர் மலையை உங்கள் மேல் உயர்த்தி நாம் உங்களுக்கு கொடுத்த வேதத்தை உறுதியுடன் பற்றிக் கொள்ளுங்கள், அதில் உள்ளவற்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்,
அப்படி செய்வீர்களானால் நீங்கள் பயபக்தியுடையோர் ஆவீர்கள் என்று நாம் கூறியதையும் நினைவு கூறுங்கள். அதன் பின்னும் நீங்கள் உங்கள் வாக்குறுதியை புறக்கணித்து மாறிவிட்டீர்கள். உங்கள் மீது அல்லாஹுவின் கருணையும் அவன் அன்பும் இல்லாவிட்டால் நீங்கள் முற்றிலும் நஷ்டவாளிகளாகி இருப்பீர்கள். இன்னும் இதுவும் உங்களுக்கு தெரியும், உங்கள் முன்னோர்களில் சிலர் சபத தினத்தின் வரம்பை மீறினர். அதனால் நாம் அவர்களிடம் சிறுமையடைந்த குரங்குகளாகி விடுங்கள் என்று கூறினோம். இன்னும் நாம் இதனை அக்காலத்தில் உள்ளவர்களுக்கும் அதற்கு பின் வரக்கூடியவர்களுக்கும் படிப்பினையாகவும் பயபக்தி உடையவர்களுக்கு நல்ல உபதேசமாகவும் ஆக்கினோ. இன்னும் இதையும் நினைவு கூறுங்கள், மூசா தம் சமூகத்தாரிடம் நீங்கள் ஒரு பசுமாட்டை அறுக்க வேண்டும் என்று நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று சொன்னபோது அவர்கள் மூசாவே எங்களை பரிகாசத்துக்கு ஆளாக்குகின்றீரா என்று கூறினார். அப்பொழுது அவர் அப்படி பரிகசிக்கும் அறிவீனர்களில் ஒருவனாக நான் ஆகிவிடாமல் அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறினார். அது எத்தகையது என்பதை எங்களுக்கு விளங்கும்படி உம் இறைவனை எங்களுக்காக வேண்டும் என்றார்கள். இறைவன் சொற்படி அப்பசுமாடு அதிக கிழடும் அல்ல கன்றும் அல்ல, நடுத்தரமானது. எனவே உங்களுக்கு இட்டதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று மூசா கூறினார். அதன் நிறம் யாது என்பதை விளக்கும்படி நமக்காக உம் இறைவனை வேண்டும் என அவர்கள் கூறினார்கள். அவர் கூறினார், திடமாக அது மஞ்சள் நிறமுள்ள பசுமாடு, கெட்டியான நிறம், பார்ப்பவர்களுக்கு பரவசம் அளிக்கும் அதன் நிறம் என அவ் இறைவன் அருளினான் என மூசா கூறினார். அவர்கள், இன்னும் அது எப்படிப்பட்டது என்று உம் இறைவனை எங்களுக்காக விளக்கச் சொல்லும், எங்களுக்கு எல்லா பசுமாடுகளும் திடனாக ஒரே மாதிரியாக தோன்றுகின்றன, அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக நாம் நேர்வழி பெறுவோம் என்று கூறினார்கள். அதற்கு மூசா, நிச்சயமாக அப்பசுமாடு நிலத்தில் உழவடித்தோ நிலத்திற்கு நீர் பாய்ச்சவோ பயன்படுத்தப்படாதது, ஆரோக்கியமானது, எவ்விதத்திலும் வடுவில்லாதது என்று இறைவன் கூறுகிறான் என கூறினார். இப்பொழுதுதான் நீர் சரியான விவரத்தை கொண்டு வந்தீர் என்று சொல்லி அவர்கள் அப்பசுமாட்டை அறுத்தார்கள். ஆனால் அதை அவர்கள் நல்ல மனதுடன் செய்யவில்லை. நீங்கள் ஒரு மனிதனை கொன்றீர்கள், பின் அது பற்றி ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டி தர்க்கித்துக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் அல்லாஹ் நீங்கள் மறைத்ததை வெளியாக்குபவனாக இருந்தான் என்பதை நினைவு கூறுங்கள். அறுக்கப்பட்ட பசுவின் ஒரு துண்டால் அக்கொலையுண்டவனின் சடலத்தில் அடியுங்கள் என்று அப்பால் நாம் சொன்னோம். இவ்வாறே அல்லாஹ் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறான். நீங்கள் நல்ல அறிவு பெறும் பொருட்டு தன் அத்தாட்சிகளையும் அவன் இவ்வாறு உங்களுக்கு காட்டுகிறான். இத்தகைய அத்தாட்சிகளை கண்ட பின்னரும் உங்கள் இதயங்கள் இறுகிவிட்டன, அவை கற்பாறையைப் போல் ஆயின அல்லது அதைவிடவும் அதிக கடினமாயின. ஏனெனில் திடமாக கற்பாறைகள் சிலவற்றினின்று ஆறுகள் ஒலித்தோடுவதுண்டு, இன்னும் சில பிளவுபட்டு திடமாக அவற்றினின்று தண்ணீர் வெளிப்படக்கூடியதும் உண்டு. இன்னும் திடமாக அல்லாஹுவின் மீதுள்ள அச்சத்தால் சில கற்பாறைகள் உருண்டு விழக்கூடியவையும் உண்டு. மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்து வருவது பற்றி கவனிக்காமல் இல்லை. முஸ்லிம்களே, இவர்கள் யூதர்கள், உங்களுக்காக நம்பிக்கை கொள்வார்கள் என்று ஆசை வைக்கிறீர்களா? இவர்களில் ஒரு சாரார் இறைவாக்கை கேட்டு அதை விளங்கிக் கொண்ட பின்னர் தெரிந்து கொண்டே அதை மாற்றிவிட்டார்கள். மேலும் அவர்கள் ஈமான் கொண்டவர்களை சந்திக்கும் போது நாங்களும் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுள் சிலர் அவர்களுள் சிலருடன் தனித்திடும் போது அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து தந்த தௌராத் வேதத்தை அவர்களுக்கு எடுத்துச் சொல்கிறீர்களா? அதைக் கொண்டு அவர்கள் உங்கள் இறைவனின் முன் உங்களிடம் வாதாட வழிவகுக்கும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லையா என்று யூதர்கள் சிலர் கூறுகின்றனர். அவர்கள் மறைத்து வைப்பதையும் அவர்கள் வெளிப்படுத்துவதையும் நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிவான் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்களா? மேலும் அவர்களில் எழுத்தறிவில்லாதோரும் இருக்கின்றனர். அவர்கள் குருட்டு நம்பிக்கை கொண்டோரை தவிர தௌராத் வேதத்தை அறிய மாட்டார்கள். வீணான யூகங்கள் தவிர வேறெதுவும் அவர்களிடம் இல்லை. அற்ப கிரயத்தை பெறுவதற்காக தம் கரங்களாலே நூலை எழுதி வைத்துக் கொண்டு பின்னர் அது அல்லாஹுவிடம் இருந்து வந்தது என்று கூறுகிறார்களே, அவர்களுக்கு கேடுதான். அவர்களுடைய கைகள் இவ்வாறு எழுதியதற்காகவும் அவர்களுக்கு கேடுதான். அதிலிருந்து அவர்கள் ஈட்டும் சம்பாத்தியத்திற்காகவும் அவர்களுக்கு கேடுதான்.
ஒரு சில நாட்கள் தவிர எங்களை நரக நெருப்பு தீண்டாது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹுவிடம் இருந்து அப்படி ஏதேனும் உறுதிமொழி பெற்றிருக்கிறீர்களா? அப்படியாயின் அல்லாஹ் தன் உறுதிமொழிக்கு மாற்றம் செய்யவே மாட்டான். அல்லது நீங்கள் அறியாததை அல்லாஹ் சொன்னதாக இட்டுக்கட்டி கூறுகின்றீர்களா என்று நபியே அந்த யூதர்களிடம் கேளும். அப்படி அல்ல, எவர் தீமையை சம்பாதித்து அந்த குற்றம் அவரை சூழ்ந்து கொள்கிறதோ அத்தகையோர் நரகவாதிகளே. அவர்கள் அந்நரகத்தில் எந்தென்றும் இருப்பார்கள். ஆனால் எவர் நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்களை செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்கவாசிகள், அவர்கள் அங்கு எந்தென்றும் இருப்பார்கள். இன்னும் நினைவு கூறுங்கள், நாம் இஸ்ராயலின் மக்களிடத்தில் அல்லாஹுவை தவிர வேறு எவரையும் எதனையும் நீங்கள் வணங்கக்கூடாது. உங்கள் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் அநாதைகளுக்கும் மிஸ்கீன்களான ஏழைகளுக்கும் நன்மை செய்யுங்கள். மனிதர்களிடம் அழகானதை பேசுங்கள். மேலும் தொழுகையை முறையாக கடைபிடித்து வாருங்கள். ஜகாத்தையும் ஒழுங்காக கொடுத்து வாருங்கள் என்று உறுதிமொழியை வாங்கினோம். ஆனால் உங்களில் சிலரை தவிர மற்ற யாவரும் உறுதிமொழியை நிறைவேற்றாமல் அதிலிருந்து புரண்டு விட்டீர்கள். இன்னும் நீங்கள் புறக்கணித்தவர்களாகவே இருக்கிறீர்கள். இன்னும் நினைவு கூறுங்கள், உங்களிடையே இரத்தங்களை சிந்தாதீர்கள், உங்களில் ஒருவர் மற்றவரை தம் வீடுகளை விட்டும் வெளியேற்றாதீர்கள் என்னும் உறுதிமொழியை வாங்கினோம். இதன்படி நடப்பதாக உறுதியளித்தீர்கள். அதற்கு நீங்களே சாட்சியாகவும் இருந்தீர்கள். இவ்வாறு உறுதிப்படுத்திய நீங்களே உங்களிடையே கொலை செய்கின்றீர்கள். உங்களிலேயே ஒரு சாராரை அவர்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேற்றுகிறீர்கள். அவர்கள் மீது அக்கிரமம் புரியவும் பகைமை கொள்ளவும் அவர்களின் விரோதிகளுக்கு உதவி செய்கிறீர்கள். வெளியேற்றப்பட்டவர்கள் இவ்விரோதிகளிடம் சிக்கி கைதிகளாக உங்களிடம் வந்தால் அப்பொழுது மட்டும் கழிப்புக்கு அஞ்சி நஷ்ட ஈடு கொடுத்து அவர்களை விடுதலை செய்து விடுகிறீர்கள். ஆனால் அவர்களை வீடுகளை விட்டு வெளியேற்றுவது உங்கள் மீது தடுக்கப்பட்ட செயலாகும். அப்படியென்றால் நீங்கள் வேதத்தில் சிலரை நம்பி சிலரை மறுக்கிறீர்களா? எனவே உங்களில் இவ்வகையில் செயல்படுகிறவர்களுக்கு இவ்வுலக வாழ்வில் இழிவை தவிர வேறு கூலி எதுவும் கிடைக்காது. மறுமை நாளிலோ அவர்கள் மிக கடுமையான வேதனையின்பால் மீட்டப்படுவார்கள். இன்னும் நீங்கள் செய்து வருவதை அல்லாஹ் கவனிக்காமல் இல்லை. மறுமையின் நிலையான வாழ்க்கைக்கு பகரமாக அற்பமான இவ்வுலக வாழ்க்கையை விலக்கி வாங்கிக் கொண்டவர்கள் இவர்கள்தான். ஆகவே இவர்களுக்கு ஒரு சிறிதளவும் வேதனை இலேசாக்கப்பட மாட்டாது. இவர்கள் உதவியும் செய்யப்பட மாட்டார்கள். மேலும் நாம் மூசாவுக்கு நிச்சயமாக வேதத்தை கொடுத்தோம். அவருக்கு பின் தொடர்ச்சியாக இறை தூதர்களை நாம் அனுப்பினோம். இன்னும் மரியமின் குமாரர் ஈசாவுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்து ரூஹுல் குதுசி என்னும் பரிசுத்த ஆத்மாவை கொண்டு அவருக்கு வலுவூட்டினோம். உங்கள் மனம் விரும்பாததை நம் தூதர் உங்களிடம் கொண்டு வரும் போதெல்லாம் நீங்கள் கர்வம் கொண்டு புறக்கணித்து வந்தீர்கள் அல்லவா? சிலரை நீங்கள் பொய்ப்பித்தீர்கள், சிலரை கொன்றீர்கள். இன்னும் அவர்கள் யூதர்கள், எங்களுடைய இதயங்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன, இறை வசனங்கள் இதயங்களில் காப்பாக வைக்கப்பட்டுள்ளன, நமக்கு வேறொன்றும் தேவையில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய நிராகரிப்பின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டார். ஆகவே அவர்கள் சொற்பமாகவே ஈமான் கொள்வார்கள். அன்றியும் அவர்களிடம் இருக்கும் வேதத்தை மெய்ப்பிக்கும் அல் குர்ஆன் என்னும் வேதம் வந்தது. முன்னரெல்லாம் இந்த யூதர்கள் நிராகரிப்பவர்கள் மீது வெற்றி கொள்வதற்காக இவ்வேதத்தின் பொருட்டு வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் வரும் என எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வேதம் இதுதான் என்று நன்கு அறிந்து கொண்டே அவர்கள் இவ்வேதத்தை நிராகரிக்கிறார்களே. இப்படி நிராகரிப்போர் மீது அல்லாஹுவின் சாபக்கேடு உண்டாவதாக. அல்லாஹ் தன் நல்லடியார்களில் அவன் விரும்பியவர் மீது தன்னுடைய அருட்கொடையை வஹி இறக்கி வைத்தான். அது தங்கள் மீது அருளப்படவில்லையே என்ற பொறாமையால் அல்லாஹ் இறக்கிய வேதத்தை நிராகரித்தார்கள். இப்படி தங்கள் ஆத்மாக்களை விற்று அவர்கள் பெற்றுக் கொண்டது மிகவும் கெட்டது. இதனால் அவர்கள் இறைவனுடைய கோபத்தின் மேல் கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். இன்னும் நிராகரிப்பவர்களுக்கு இழிவான வேதனை உண்டு. அல்லாஹ் இறக்கி வைத்த திரு குர்ஆன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் எங்கள் மீது இறக்கப்பட்டதன் மீதுதான் நம்பிக்கை கொள்வோம் என்று கூறுகிறார்கள். அதை தவிர உள்ளவற்றை நிராகரிக்கிறார்கள். ஆனால் இதுவோ குர்ஆன் அவர்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்தும் மெய்யான வேதமாகும். நீங்கள் உண்மை விசுவாசிகளாக இருந்தால்
ஏன் அல்லாஹுவின் முந்திய நபிமார்களை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று அவர்களிடம் நபியே கேட்பீராக. நிச்சயமாக மூசா உங்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார். அப்படியிருந்தும் அதன்பின் காளை மாட்டை இணை வைத்து வணங்கினீர்கள். இப்படி செய்து நீங்கள் அக்கிரமக்காரர்களாய்விட்டீர்கள். இன்னும் நினைவு கூறுங்கள், நாம் உங்களிடம் வாக்குறுதி வாங்கினோம். தூர் மலையை உங்கள் மேல் உயர்த்தி நாம் உங்களுக்கு கொடுத்த வேதத்தை உறுதியுடன் பற்றிக் கொள்ளுங்கள், அதை நன்கு செவியேற்றுக் கொள்ளுங்கள் என்று. அதற்கு அவர்கள் கூறினார்கள், நாம் செவியேற்றுக் கொண்டோம், ஆனால் அதற்கு மாறு செய்தோம் என்று. அந்த நிராகரிப்பின் காரணத்தால் அவர்களுடைய இதயங்களில் காளைக்கந்தின் பிரியம் புகட்டப்பட்டு விட்டது. ஆகவே நபியே, நீங்கள் தௌராத்தில் நம்பிக்கை கொண்டு உங்கள் நம்பிக்கை இவ்வகையான தீய காரியங்களை செய்ய தூண்டுமானால் அத்தகைய நம்பிக்கையானது மிகவும் கெட்டது என்று நீர் கூறும். நபியே, இறைவனிடத்தில் உள்ள மறுமையின் வீடு சொர்க்கம் உங்களுக்கு சொந்தமானது, வேறு மனிதர்களுக்கு கிடையாது என்று உரிமை கொண்டாடுவதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அதை பெறுவதற்காக அல்லாஹுவிடம் மரணத்தை விரும்புங்கள் என்று நபியே நீர் சொல்வீராக. ஆனால் அவர்கள் கரங்கள் செய்த பாவங்களை அவர்கள் முன்னமேயே அனுப்பி வைத்திருந்த காரணத்தால் அவர்கள் மரணத்தை விரும்பவே மாட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹ் அந்த அக்கிரமக்காரர்களை நன்கு அறிந்தவனாகவே இருக்கிறான். அவர்கள் மற்ற மனிதர்களை விட இணை வைக்கும் இணை வைப்பவர்களையும் விட இவ்வுலக வாழ்க்கையில் பேராசை உடையவர்களாக இருப்பதை நபியே நீர் நிச்சயமாக காண்பீர். அவர்களில் ஒவ்வொருவரும் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அப்படி அவர்களுக்கு நீண்ட வயது கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் இறைவனின் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. இன்னும் அல்லாஹ் அவர்கள் செய்வதையெல்லாம் கூர்ந்து பார்ப்பவனாகவே இருக்கிறான். ஜிப்ரீலுக்கு யார் விரோதியாக இருக்க முடியும் என்று நபியே நீர் கூறும். நிச்சயமாக அவர்தாம் அல்லாஹுவின் கட்டளைக்கு இணங்கி உம் இதயத்தில் குர்ஆனை இறக்கி வைக்கிறார். அது தனக்கு முன் இருந்த வேதங்கள் உண்மை என உறுதிப்படுத்துகிறது. இன்னும் அது வழிகாட்டியாகவும் நம்பிக்கை கொண்டோருக்கு நன்மாராயமாகவும் இருக்கிறது. எவர் அல்லாஹுவுக்கும் அவனுடைய மலக்குகளுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் பகைவராக இருக்கிறாரோ நிச்சயமாக அவ்வாறு நிராகரிக்கும் நிராகரிப்போருக்கு அல்லாஹ் பகைவனாகவே இருக்கிறார். நபியே, நிச்சயமாக நாம் மிக தெளிவான வசனங்களை உம்மீது இறக்கி வைத்திருக்கிறோம். பாசிக்கான பாவிகளைத் தவிர வேறு எவரும் அவற்றை நிராகரிக்க மாட்டார்கள். மேலும் அவர்கள் உடன்படிக்கைகள் செய்த போதெல்லாம் அவர்களில் ஒரு பிரிவினர் அவற்றை முறித்துவிடவில்லையா? ஆகவே அவர்களில் பெரும்பாலோர் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அவர்களிடம் இருக்கும் வேதத்தை மெய்ப்பிக்கும் ஒரு நபி அல்லாஹுவிடம் இருந்து அவர்களிடம் வந்தபோது வேதம் வழங்கப்பட்டோரில் ஒரு பிரிவினர் அல்லாஹுவின் வேதத்தை திடமாக தாங்கள் ஏதும் அறியாதவர்கள் போல் தங்கள் முதுகுக்கு பின்னால் எறிந்துவிட்டார்கள். அவர்கள் சுலைமானின் ஆட்சிக்கு எதிராக ஷைத்தான்கள் ஓதியவற்றையே பின்பற்றினார்கள். ஆனால் சுலைமான் ஒருபோதும் நிராகரித்தவர் அல்லர். ஷைத்தான்கள்தான் நிராகரிப்பவர்கள். அவர்கள்தான் மனிதர்களுக்கு சூன்யத்தை கற்றுக் கொடுத்தார்கள். இன்னும் பாபிலோன் என்னும் ஊரில் ஹாரூத் மாரூத் என்ற 2 மலக்குகளுக்கு இறக்கப்பட்டதையும் தவறான வழியில் பிரயோகிக்க கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் மலக்குகள் இருவரும் நிச்சயமாக நாங்கள் சோதனையாக இருக்கிறோம், இதை கற்று நீங்கள் நிராகரிக்கும் காபிர்கள் ஆகிவிடாதீர்கள் என்று சொல்லி எச்சரிக்காத வரையில் எவருக்கும் இந்த சூன்யத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. அப்படியிருந்தும் கணவன் மனைவியிடையே பிரிவை உண்டாக்கும் செயலை அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். எனினும் அல்லாஹுவின் கட்டளையின்றி அவர்கள் எவருக்கும் எத்தகைய தீங்கும் இழைக்க முடியாது. தங்களுக்கு தீங்கிழைப்பதையும் எந்தவித நன்மையும் தராதவையுமே கற்றுக்கொண்டார்கள். சூன்யத்தை விலை கொடுத்து வாங்கிக் கொண்டவர்களுக்கு மறுமையில் யாதொரு பாக்கியமும் இல்லை என்பதை அவர்கள் நன்கறிந்துள்ளார்கள். அவர்கள் தங்கள் ஆத்மாக்களை விற்று பெற்றுக்கொண்ட ஊதியம் கேடே ஆகும். இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? அவர்கள் நம்பிக்கை கொண்டு கேட்டில் நின்றும் தங்களை காப்பாற்றிக் கொண்டால் அல்லாஹுவிடம் இருந்து கிடைக்கும் நற்கூலி மிகவும் மேலானதாக இருக்கும். இதனை அவர்கள் அறிய வேண்டாமா? ஈமான் கொண்டோரே, நீங்கள் நம் ரசூலை பார்த்து 2 அர்த்தம் கொடுக்கும் சொல்லாகிய ராயினா என்று சொல்லாதீர்கள். இதற்கு பதிலாக அன்புடன் நோக்குவீர்களாக என்னும் பொருளை தரும் சொல்லாகிய உன்னுர்னா என்று கூறுங்கள். இன்னும் அவர் சொல்வதை கேளுங்கள். மேலும்
நிராகரிப்பவர்களுக்கு துன்பம் தரும் வேதனையும் உண்டு. அஹ்லுல் கிதாப் வேதத்தை உடையவர்களில் நிராகரிப்போரோ இன்னும் முஷ்ரிக்குகளோ உங்கள் இறைவனிடம் இருந்து உங்கள் மீது நன்மை இறக்கப்படுவதை விரும்பவில்லை. ஆனால் அல்லாஹ் தன் அருட்கொடைக்கு உரியவர்களாக யார் மேல் விருப்பம் வைத்துள்ளானோ அவரையே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். அல்லாஹ் மிகப்பெரும் கிருபையாளன். நாம் இறக்கி வைத்த வசனத்தை நாம் மாற்றுவதும் இல்லை அல்லது மறந்து போகும்படி செய்வதும் இல்லை. அவ்வாறு செய்தால் அதற்கு பதிலாக அதைவிட நல்லதை அல்லது அதை போன்றதை கொண்டு வருகிறோம். அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தியுடையவன் என்பதை நீங்கள் அறியவில்லையா? நிச்சயமாக அல்லாஹுவின் ஆட்சி வானங்களிலும் பூமியிலும் உள்ளது. அவனை தவிர உங்களுக்கு பாதுகாவலனோ துணை செய்பவனோ வேறு எவரும் இல்லை. இதை நீங்கள் அறியவில்லையா? இதற்கு முன்னர் மூசாவிடம் கேள்விகள் கேட்கப்பட்ட மாதிரி நீங்களும் உங்கள் ரசூலிடம் கேட்க விரும்புகிறீர்களா? எவன் ஒருவன் நம்பிக்கையை நிராகரிப்பினால் மாற்றுகிறானோ அவன் நிச்சயமாக நேர் வழி நின்றும் தவறிவிட்டான். அஹ்லுல் கிதாப் வேதத்தை உடையவர்களில் பெரும்பாலோர் நீங்கள் நம்பிக்கை கொண்டபின் நிராகரிப்பவர்களாக மாற வேண்டும் என விரும்புகிறார்கள். இதற்கு காரணம் அவர்கள் மனதில் உள்ள பொறாமையே ஆகும். அவர்களுக்கு உண்மை இன்னது என்பது தெளிவாக தெரிந்துவிட்ட பின்னரும் இவ்வாறு செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹுவின் கட்டளை வரும் வரை அவர்களை மன்னித்து அவர்கள் போக்கிலே விட்டுவிடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தியுடையவனாக இருக்கிறார். இன்னும் தொழுகையை முறையாக கடைபிடித்தும் ஜகாத் கொடுத்தும் வாருங்கள். ஏனெனில் உங்களுக்காக எந்த நன்மையை முன்னமேயே அனுப்பி வைக்கின்றீர்களோ அதை அல்லாஹுவிடம் காண்பீர்கள். அல்லாஹ் நீங்கள் செய்வனவற்றையெல்லாம் உற்று நோக்கியவனாகவே இருக்கின்றான். யூதர்கள் கிறிஸ்தவர்களை தவிர வேறு யாரும் சுவனபதியில் நுழையவே மாட்டார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இது அவர்களின் வீணாசையே ஆகும். நீங்கள் உண்மை உடையோராக இருந்தால் இதற்கு சான்று கூறுங்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. அப்படி அல்ல, எவன் ஒருவன் தன்னை அல்லாஹுவுக்கு முழுமையாக அர்ப்பணம் செய்து இன்னும் நற்கர்மங்களை செய்கிறானோ அவனுடைய நற்கூலி இறைவனிடம் உண்டு. இத்தகையோருக்கு அச்சமில்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். யூதர்கள் கூறுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் எந்த நல்வழியிலும் இல்லை என்று. கிறிஸ்தவர்கள் கூறுகிறார்கள் யூதர்கள் எந்த நல்வழியிலும் இல்லை என்று. ஆனால் இவர்கள் ஒரே தௌராத் வேதத்தை ஓதுகிறார்கள். இவர்கள் கூறும் சொற்களைப் போலவே ஒன்றும் அறியாதவர்களும் கூறுகிறார்கள். இறுதி தீர்ப்பு நாளில் அல்லாஹ் இவர்கள் தர்க்கித்து மாறுபட்டுக் கொண்டிருக்கும் விஷயத்தில் தீர்ப்பளிப்பார். இன்னும் அல்லாஹுடைய மஸ்ஜிதுகளில் அல்லாஹுவின் பெயரை சொல்லி துதிப்பதை தடுத்து அவற்றை பாழாக்க முயல்பவனை விட பெரிய கொடுமைக்காரன் யார் இருக்க முடியும்? இத்தகையோர் அச்சமுடன் அன்றி பள்ளி வாயில்களில் நுழைவதற்கு தகுதியே இல்லாதவர்கள். இவர்களுக்கு இவ்வுலக வாழ்வில் இழிவுதான். மேலும் மறுமையில் இவர்களுக்கு கடினமான வேதனையும் உண்டு. கிழக்கும் மேற்கும் அல்லாஹுவுக்கே சொந்தம். நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் அல்லாஹுவின் முன்னிலை உள்ளது. நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் சூழ்ந்திருப்பவன், எல்லாம் அறிந்தவன். இன்னும் கூறுகிறார்கள் அல்லாஹ் ஒரு குமாரனை பெற்றிருக்கிறான் என்று. அப்படியல்ல, அவன் இவர்கள் கூறுவதிலிருந்து மிக தூய்மையானவன். வானங்கள் பூமியில் உள்ளவை யாவும் அவனுக்கே உரியவை. இவை அனைத்தும் அவனுக்கே அடிபணிந்து வழிபடுகின்றன. அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி இல்லாமையிலிருந்து தானே உண்டாக்கினான். அவன் ஒன்றை உண்டாக்க விதித்து அதனிடம் குன் ஆகுக என்று கூறினால் உடனே அது ஆகிவிடுகிறது. இன்னும் அறியாதவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் ஏன் நம்மிடம் நேராக பேசவில்லை, மேலும் நமக்கு ஏன் அவன் அத்தாட்சி வரவில்லை என்று. அவர்களுக்கு முன்னர் இருந்தவர்களும் இப்படியேதான் கூறினார்கள். இவர்களின் சொற்களை போலவே இவர்களின் இதயங்கள் அவர்களுடைய இதயங்களை போன்றவையேதான். ஈமானில் உறுதியுடைய மக்களுக்கு நம் அத்தாட்சிகளை அவர்கள் மனதில் பதியும்படி நாம் நிச்சயமாக தெளிவாய் விவரித்துள்ளோம். நபியே, நாம் உம்மை உண்மையுடன் நல்லடியாருக்கு நன்மாராயம் கூறுபவராகவும் தீயோருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவுமே அனுப்பியுள்ளோம். நரகவாதிகளை பற்றி நீர் வினவப்பட மாட்டீர். நபியே, யூதர்களும் கிறிஸ்தவர்களும்
அவர்கள் வழியை நீர் பின்பற்றாத வரையிலும் உம்மை பற்றி திருப்தி அடைய மாட்டார்கள். ஆகவே அவர்களை நோக்கி, நிச்சயமாக அல்லாஹுவின் வழி இஸ்லாம், அதுவே நேர்வழி என்று சொல்லும். அன்றி ஞானம் உம்மை வந்தடைந்த பின்னரும் அவர்களுடைய இச்சைகளை பின்பற்றுவீரேயானால் அல்லாஹுவிடம் இருந்து உம்மை காப்பாற்றுபவனும் உமக்கு உதவி செய்பவனும் இல்லை. யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் அதை எவ்வாறு ஓதி ஒழிகிட வேண்டுமோ அவ்வாறு ஓதுகிறார்கள். அவர்கள்தாம் அதன் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள். யார் அதை நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் பெரும் நஷ்டவாளிகளே. இஸ்ராயலின் மக்களே, நான் உங்களுக்கு அளித்த நன்கொடைகளை நினைவு கூறுங்கள். இன்னும் நிச்சயமாக நான் உங்களை உலக மக்கள் எல்லோரையும் விட மேம்பாடுடையோராக செய்தேன். என் தூதனுப்ப உங்களை தேர்ந்தெடுத்தேன். இன்னும் வரப்போகும் அந்நாளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அன்று ஓர் ஆத்மா சிறிதொரு ஆத்மாவுக்கு உதவி செய்ய இயலாது. அதனிடம் இருந்து அதன் பாவங்களுக்கு பரிகாரமாக எந்த நஷ்டஈடும் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. எந்த சிபாரிசும் பயனளிக்காது. அவர்கள் எவர் மூலமாகவும் எந்த உதவியும் செய்யப்பட மாட்டார்கள். இன்னும் இதையும் எண்ணி பாருங்கள். இப்ராஹீமை அவருடைய இறைவன் சில கட்டளையிட்டு சோதித்தான். அவற்றை அவர் முழுமையாக நிறைவேற்றினார். நான் உம்மை உலக மக்களுக்கு இமாமாக தலைவராக ஆக்குகிறேன் என்று அவன் கூறினான். அதற்கு இப்ராஹீம், என் சந்ததியினரிலும் இமாம் ஆக்குவாயா எனக் கேட்டார். என் வாக்குறுதி உம் சந்ததியில் உள்ள அநியாயக்காரர்களுக்கு சேராது என்று கூறினான். இதையும் எண்ணி பாருங்கள். காபா என்னும் வீட்டை நாம் மக்கள் ஒதுங்கும் இடமாகவும் ஆக்கினோம். இன்னும் பாதுகாப்பான இடமாகவும் ஆக்கினோம். இப்ராஹீம் நின்ற இடத்தை மகாமு இப்ராஹீமை தொழும் இடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றும் நாம் சொன்னோம். இன்னும் என் வீட்டை சுற்றி வருபவர்கள், தனியாக அமர்ந்து தியானிப்பவர்கள், ருகு செய்பவர்கள், சுஜூத் செய்பவர்கள் ஆகியோருக்காக தூய்மையாக அதனை வைத்திருக்க வேண்டும் என்று இப்ராஹீமிடம் இருந்தும் இஸ்மாயிலிடம் இருந்தும் உறுதிமொழி வாங்கினோம். இன்னும் நினைவு கூறுங்கள். இப்ராஹீம், இறைவா, இந்த பட்டணத்தை பாதுகாப்பான இடமாக ஆக்கி வைப்பாயாக. இதில் வசிப்போரில் யார் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்புகிறார்களோ அவர்களுக்கு பலவகை கனிவகைகளையும் கொண்டு உணவளிப்பாயாக என்று கூறினார். அதற்கு இறைவன் கூறினான், ஆம், யார் நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவனுக்கு சிறிது காலம் சுக அனுபவத்தை அளிப்பேன். பின்னர் அவனை நரக நெருப்பின் வேதனையில் புகுத்துவேன். அவன் சேரும் இடம் மிகவும் கெட்டதே. இப்ராஹீமும் இஸ்மாயிலும் இவ்வீட்டின் அடித்தளத்தை உயர்த்திய போது, எங்கள் ரப்பே, எங்களிடம் இருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய் என்று கூறினர். எங்கள் ரப்பே, எங்கள் இருவரையும் உன்னை முற்றிலும் வழிபடும் முஸ்லீம்களாக்குவாயாக. எங்கள் சந்ததியினரிடம் இருந்தும் உன்னை முற்றிலும் வழிபடும் ஒரு கூட்டத்தினரை முஸ்லீம்களாகவும் ஆக்கி வைப்பாயாக. நாங்கள் உன்னை வழிபடும் வழிகளையும் அறிவித்தருள்வாயாக. எங்களை கருணையுடன் நோக்கி எங்கள் பிழைகளை மன்னிப்பாயாக. நிச்சயமாக நீயே கருணையுடன் மிக மன்னிப்போனும் அளவிலா அன்புடையோனாகவும் இருக்கின்றாய். எங்கள் ரப்பே, அவர்களிடையே உன்னுடைய வசனங்களை ஓதிக் காண்பித்து அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதரை எழுந்திடச் செய்வாயாக. நிச்சயமாக நீயே வல்லமை மிக்கோனும் பெரும் ஞானமுடையோனாகவும் இருக்கின்றாய். இப்ராஹீமுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பவன் யார்? தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்பவனை தவிர. நிச்சயமாக நாம் அவரை தூய்மையாளராக இவ்வுலகில் தேர்ந்தெடுத்தோம். அவர் மறுமையில் சாலிகான நல்லடியார் கூட்டத்திலேயே இருப்பார். இன்னும் அவரிடம் அவருடைய இறைவன், என்னிடம் முற்றிலும் வழிபட்டவராக சரணடையும் என்று சொன்னபோது அவர், உலகங்களுக்கெல்லாம் இறைவனாகிய உனக்கு முற்றிலும் வழிபட்டவனாக சரணடைந்தேன் என்று கூறினார். இதையே இப்ராஹீம் தம் குமாரர்களுக்கு வசியத் உபதேசம் செய்தார். யாக்கூபும் இவ்வாறே செய்தார். அவர் கூறினார், என் குமாரர்களே, அல்லாஹ் உங்களுக்கு சன்மார்க்கத்தை இஸ்லாமை தேர்ந்தெடுத்துள்ளான். நீங்கள் முஸ்லீம்களாக அன்றி மரணிக்காதீர்கள். யாக்கூபுக்கு மரணம் நெருங்கிய போது நீங்கள் சாட்சியாக இருந்தீர்களா? அப்பொழுது அவர் தம் குமாரர்களிடம், எனக்கு பின் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் எனக் கேட்டதற்கு, உங்கள் நாயனை,
உங்கள் மூதாதையர் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியோரின் நாயனை, ஒரே நாயனையே வணங்குவோம், அவனுக்கே முற்றிலும் வழிபட்ட முஸ்லீம்களாக இருப்போம் என கூறினர். அந்த உம்மத் சமூகம் சென்றுவிட்டது. அவர்கள் சம்பாதித்தவை அவர்களுக்கே, நீங்கள் சம்பாதித்தவை உங்களுக்கே. அவர்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக மாறிவிடுங்கள், நீங்கள் நேர்வழியை அடைவீர்கள் என்று. நீங்கள் கூறுங்கள், அப்படி அல்ல, நேரான வழியை சார்ந்த இப்ராஹீமின் மார்க்கத்தையே பின்பற்றுவோம். இணை வைக்கும் முஷ்ரிக்குகளில் நின்றும் அவர் இல்லை. மோமீன்களே, நாங்கள் அல்லாஹ்வையும் எங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் இப்ராஹீம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாகூப் இன்னும் அவர் சந்ததியினருக்கு இறக்கப்பட்டதையும், மூசாவுக்கும் ஈசாவுக்கும் கொடுக்கப்பட்டதையும், இன்னும் மற்ற நபிமார்களுக்கும் அவர்களின் இறைவனிடம் இருந்து கொடுக்கப்பட்டதையும் நம்புகிறோம். அவர்களில் நின்றும் ஒருவருக்கு இடையேயும் நாங்கள் வேறுபாடு காட்ட மாட்டோம். இன்னும் நாங்கள் அவனுக்கே முற்றிலும் வழிபடுகிறோம் என்று கூறுவீர்களாக. ஆகவே நீங்கள் ஈமான் கொள்வதைப் போல் அவர்களும் ஈமான் கொண்டால் நிச்சயமாக அவர்கள் நேர்வழியை பெற்றுவிடுவார்கள். ஆனால் அவர்கள் புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக அவர்கள் பிளவில்தான் இருக்கின்றனர். எனவே அவர்களின் கெடுதல்களிடம் இருந்து உம்மை காப்பாற்ற அல்லாஹ்வே போதுமானவன். அவன் யாவற்றையும் செவியுறுவோனாகவும் எல்லாம் அறிந்தோனுமாக இருக்கின்றான். இதுவே அல்லாஹ்வின் வர்ணம், ஞான ஸ்நானம் ஆகும். அவ்வர்ணம் கொடுப்பதில் அல்லாஹ்வை விட அழகானவர் யார்? அவனையே நாங்கள் வணங்குகின்றோம் என கூறுவீர்களாக. அல்லாஹ்வை பற்றி நீங்கள் எங்களிடம் தர்க்கிக்கிறீர்களா? அவனே எங்கள் ரப்பும் உங்கள் ரப்பும் ஆவான். எங்கள் செய்கைகளின் பலன் எங்களுக்கு, உங்கள் செய்கைகளின் பலன் உங்களுக்கு. மேலும் நாங்கள் அவனுக்கே கலப்பற்ற ஈமான் உடையவர்களாக இருக்கின்றோம் என்று நபியே அவர்களுக்கு நீர் கூறுவீராக. இப்ராஹீமும், இஸ்மாயிலும், இஸ்ஹாக்கும், யாகூபும் இன்னும் அவர்களுடைய சந்ததியினர் யாவரும் நிச்சயமாக யூதர்கள் அல்லது கிறிஸ்தவர்களே என்று கூறுகிறீர்களா? நபியே நீர் கேட்பீராக, இதை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியுமா அல்லது அல்லாஹுவுக்கா? அல்லாஹுவிடம் இருந்து தன்பால் வந்திருக்கும் சாட்சியங்களை மறைப்பவனை விட அநியாயக்காரன் யார்? இன்னும் அல்லாஹ் நீங்கள் செய்பவை பற்றி பராமுகமாக இல்லை. அந்த உம்மத் சமூகம் சென்றுவிட்டது. அவர்கள் சம்பாதித்தவை அவர்களுக்கே, நீங்கள் சம்பாதித்தவை உங்களுக்கே. அவர்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள். மக்களில் அறிவியனர்கள் கூறுவார்கள், முஸ்லீம்களாகி அவர்கள் முன்னர் நோக்கியிருந்த கிபிலாவை விட்டு திருப்பிவிட்டது எது என்று. நபியே நீர் கூறும், கிழக்கும் மேற்கும் அல்லாஹுவுக்கே உரியவை, தான் நாடியவரை அவன் நேர்வழியில் நடத்தி செல்வான் என்று. இதே முறையில் நாம் உங்களை ஒரு நடுநிலையுள்ள உம்மத்தாக, சமுதாயமாக ஆக்கியுள்ளோம். அப்படி ஆக்கியது நீங்கள் மற்ற மனிதர்களின் சாட்சியாளர்களாக இருப்பதற்காகவும், ரசூல் நம் தூதர் உங்கள் சாட்சியாளராக இருப்பதற்காகவுமே ஆகும். யார் நம் தூதரை பின்பற்றுகிறார்கள், யார் அவரை பின்பற்றாமல் தம் இரு குறிங்கால்கள் மீது பின்திரும்பி செல்கிறார்கள் என்பதை அறிவித்து விடுவான் வேண்டி கிபிலாவை நிர்ணயித்தோம். இது அல்லாஹ் நேர்வழி காட்டியோருக்கு தவிர மற்றவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பழுவாகவே இருந்தது. அல்லாஹ் உங்கள் ஈமானை நம்பிக்கையை வீணாக்க மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது மிக பெரும் கருணை காட்டுபவன், நிகரற்ற அன்புடையவன். நபியே, நாம் உம் முகம் அடிக்கடி வானத்தை நோக்க காண்கிறோம். எனவே நீர் உகக்கும் கிபிலாவின் பக்கம் உம்மை திடமாக திருப்பி விடுகிறோம். ஆகவே நீர் இப்பொழுது மக்காவின் மஸ்ஜிதுல் ஹராம் பக்கம் உம் முகத்தை திருப்பிக் கொள்ளும். முஸ்லிம்களே, இன்னும் நீங்கள் எங்கிருந்தாலும் தொழுகையின் போது உங்கள் முகங்களை அந்த கிபிலாவின் பக்கமே திருப்பிக் கொள்ளுங்கள். வேதமுடையவர்கள் இது அவர்களுடைய ரப்பிடம் இருந்து வந்த உண்மை என்பதை நிச்சயமாக அறிவார்கள். அல்லாஹ் அவர்கள் செய்வது பற்றி பராமுகமாக இல்லை. வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் நீர் எல்லாவிதமான அட்டாட்சிகளையும் எடுத்துக்காட்டிய போதிலும் அவர்கள் உம் கிபிலாவை பின்பற்ற மாட்டார்கள். நீரும் அவர்களுடைய கிபிலாவை பின்பற்றுபவர் அல்லர். இன்னும் அவர்களில் சிலர் மற்றவர்களின் கிபிலாவை பின்பற்றுபவர்களும் அல்லர். எனவே இதை பற்றிய ஞானம் உம்மை எய்தியபின் நீர் அவர்களுடைய விருப்பங்களை பின்பற்றி நடப்பீராயின்
நிச்சயமாக நீர் அநியாயக்காரர்களில் ஒருவராக இருப்பீர். இவர்களுக்கு நாம் வேதங்களை கொடுத்தோமோ அவர்கள் தம் சொந்த மக்களை அறிவதைப் போல இந்த உண்மையை அறிவார்கள். ஆனால் அவர்களில் ஒரு பிரிவினர் நிச்சயமாக அறிந்து கொண்டே உண்மையை மறைக்கின்றனர். சிபிலாவை பற்றிய இவ்வுண்மை உம் இறைவனிடம் இருந்து வந்ததாகும். ஆகவே அதனை சந்தேகிப்போரில் ஒருவராக நீர் ஆகிவிட வேண்டாம். ஒவ்வொரு கூட்டத்தவர்க்கும் தொழுகைக்கான ஒரு திசை உண்டு. நாயன் அதன் பக்கம் அவர்களை திருப்புகின்றவனாக இருக்கின்றான். எனவே மூமீன்களே, கிபிலா முதலானவை பற்றி நற்செயல்களின் பால் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எங்கு இருப்பினும் அல்லாஹ் உங்கள் யாவரையும் ஒன்று சேர்ப்பான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் மிக்கவனாக இருக்கின்றான். ஆகவே நபியே, நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் தொழுகையின் போது உம் முகத்தை புனித பள்ளி வாயிலின் பக்கமே திருப்பிக் கொள்வீராக. நிச்சயமாக இதுதான் உம் ரப்பிடம் இருந்து வந்த உண்மை. அல்லாஹ் நீங்கள் செய்பவை பற்றி பராமுகமாக இல்லை. ஆகவே நபியே, நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் தொழுகையின் போது உம் முகத்தை புனித பள்ளி வாயிலின் பக்கமே திருப்பிக் கொள்ளும். மூமீன்களே, அநியாயக்காரர்களை தவிர மற்ற மனிதர்கள் உங்களுடன் வீண் தர்க்கம் செய்ய இடம் கொடாமல் இருக்கும் பொருட்டு நீங்களும் எங்கே இருந்தாலும் புனித பள்ளி வாயிலின் பக்கமே உங்கள் முகங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எனவே அவர்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கே அஞ்சுங்கள். இன்னும் என்னுடைய நேமத்துகளை அருட்கொடைகளை உங்கள் மீது முழுமையாக்கி வைப்பதற்கும் நீங்கள் நேர்வழியினை பெறுவதற்கும் பிறருக்கு அஞ்சாது, எனக்கே அஞ்சுங்கள். இதேபோன்று நாம் உங்களிடையே உங்களில் இருந்தே ஒருவரை நம் வசனங்களை உங்களுக்கு எடுத்து ஓதுவதற்காகவும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காகவும் இன்னும் உங்களுக்கு தெரியாமல் இருந்தவற்றை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவும் நபியாக அனுப்பியுள்ளோம். ஆகவே நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுவேன். இன்னும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள். நம்பிக்கை கொண்டோரே, பொறுமையுடனும் கொள்கையுடனும் இறைவனிடம் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமை உடையவர்களுடன் இருக்கின்றான். இன்னும் அல்லாஹுவின் பாதையில் கொல்லப்பட்டோரை அவர்கள் இறந்துவிட்டவர்கள் என்று கூறாதீர்கள். அப்படியல்ல, அவர்கள் உயிர் உள்ளவர்கள். எனினும் நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருள்கள் உயிர்கள் விளைச்சல்கள் ஆகியவற்றின் இடத்தினாலும் சோதிப்போ. ஆனால் பொறுமையுடையோருக்கு நபியே நீர் நன்மாராயம் கூறுவீராக. பொறுமையுடையோராகி அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நாம் அல்லாஹுவுக்கே உரியவர்கள், நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பிச் செல்வோம் என்று கூறுவார்கள். இத்தகையோர் மீதுதான் அவர்களுடைய இறைவனின் நல்லாசியும் ரஹ்மத்தும் கிருபையும் உண்டாகின்றன. இன்னும் இவர்கள்தான் நேர்வழியை அடைந்தவர்கள். நிச்சயமாக சஃபா மர்வா என்னும் மலைகள் அல்லாஹுவின் அடையாளங்களில் நின்றும் உள்ளன. எனவே எவர் கஅபா என்னும் அவ்வீட்டை ஹஜ் அல்லது உம்ரா செய்கிறார்களோ அவர்கள் அவ்விரு மலைகளையும் சுற்றி வருதல் குற்றமல்ல. இன்னும் எவனொருவன் தானாகவே நற்கருமங்கள் செய்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக அல்லாஹ் நன்றி அறிதல் காண்பிப்பவனாகவும் அவனுடைய நற்செயல்களை நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான். நாம் அருளிய தெளிவான அத்தாட்சிகளையும் நேர் வழியையும் அதனை நாம் வேதத்தில் மனிதர்களுக்காக விளக்கிய பின்னரும் யார் மறைக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். மேலும் அவர்களை சபிப்பதற்கு உரிமை உடையவர்களும் சபிக்கிறார்கள். எனினும் யார் தங்கள் தவறுகளுக்காக மனம் வருந்தி தங்களை திருத்திக் கொண்டு இன்னும் உண்மையை எடுத்துக் கூறுகிறார்களோ அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன். நான் மிக மன்னிப்போனாகவும் அளவிலா அன்புடையவனுமாக இருக்கின்றேன். யார் இவ்வேத உண்மைகளை நிராகரிக்கிறார்களோ இன்னும் நிராகரிக்கும் சாகிர்களாகவே மறித்தும் விடுகிறார்களோ நிச்சயமாக அவர்கள் மீது அல்லாஹுடையவும் மலக்குகளுடையவும் மனிதர்கள் அனைவருடையவும் சாபம் உண்டாகும். அவர்கள் அச்சாபத்திலேயே என்றென்றும் இருப்பார்கள். அவர்களுடைய வேதனை இலேசாக்கப்பட மாட்டாது. மேலும் மன்னிப்பு கோர அவர்களுக்கு அவகாசமும் கொடுக்கப்பட மாட்டாது. மேலும் உங்கள் நாயன் ஒரே நாயன்தான், அவனை தவிர வேறு நாயன் இல்லை.
அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்திருப்பதிலும், இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதிலும், மனிதர்களுக்கு பயன் தருவதைக் கொண்டு கடலில் செல்லும் கப்பல்களிலும், வானத்திலிருந்து அல்லாஹ் தண்ணீரை இறக்கி அதன் மூலமாக பூமி இறந்தபின் அதை உயிர்ப்பிப்பதிலும், அதன் மூலம் எல்லாவிதமான பிராணிகளையும் பரவவிட்டிருப்பதிலும், காற்றுகளை மாறி மாறி வீசச் செய்வதிலும், வானத்திற்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்பட்டிருக்கும் மேகங்களிலும், சிந்தித்து உணரும் மக்களுக்கு அல்லாஹ் உடைய வல்லமையையும் கருணையையும் எடுத்துக்காட்டும் சான்றுகள் உள்ளன. இப்படியிருந்தும் அல்லாஹ் அல்லாதவற்றை அவனுக்கு இணையாக வைத்துக் கொண்டு அவற்றை அல்லாஹ்வை நேசிப்பதற்கு ஒப்ப நேசிப்போரும் மனிதர்களில் இருக்கிறார்கள். ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பதில் உறுதியான நிலையுள்ளவர்கள். இன்னும் இணை வைக்கும் அக்கிரமக்காரர்களுக்கு பார்க்க முடியுமானால் அல்லாஹ் தரவிருக்கும் வேதனை எப்படி இருக்கும் என்பதை கண்டுகொள்வார்கள். அனைத்து வல்லமையும் அல்லாஹுவுக்கே சொந்தமானது. நிச்சயமாக தண்டனை கொடுப்பதில் அல்லாஹ் மிகவும் கடுமையானவன் என்பதையும் கண்டுகொள்வார்கள். இத்தவறான வழியில் யாரை பின்பற்றினார்களோ அத்தலைவர்கள் தம்மை பின்பற்றியோரை கைவிட்டு விடுவார்கள். இன்னும் அவர்கள் வேதனையை காண்பார்கள். அவர்களிடையே இருந்த தொடர்புகள் யாவும் அறுபட்டுவிடும். அத்தலைவர்களை பின்பற்றியவர்கள் கூறுவார்கள், நமக்கு உலகில் வாழ இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமானால் அத்தலைவர்கள் நம்மை கைவிட்டு விட்டதைப் போல நாமும் அவர்களை கைவிட்டு விடுவோம். இவ்வாறே அல்லாஹ் அவர்கள் செய்த செயல்கள் அவர்களுக்கு பெரும் துக்கம் அளிப்பனவாக எடுத்துக் காட்டுவான். அன்றையும் அவர்கள் நரக நெருப்பில் நின்றும் வெளியேறுகிறவர்களும் அல்லர். மனிதர்களே, பூமியில் உள்ள பொருட்களில் அனுமதிக்கப்பட்டவற்றையும் பரிசுத்தமானவற்றையும் அருந்துங்கள். சைத்தானின் அடிச்சுவட்டை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவனாவான். இன்னும் நிச்சயமாக அவன் தீயவற்றையும் மானக்கேடானவற்றையும் செய்யும்படியும் அல்லாஹுவை பற்றி நீங்கள் அறியாததை கூறும்படியும் உங்களை ஏவுகிறார். மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த இவ்வேதத்தை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள், அப்படியல்ல, எங்களுடைய மூதாதையர்கள் எந்த வழியில் நடக்க கண்டோமோ அந்த வழியையே நாங்களும் பின்பற்றுகிறோம் என்று கூறுகிறார்கள். என்ன, அவர்களுடைய மூதாதையர்கள் எதையும் விளங்காதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தால் கூடவா? அந்த காபிர்களுக்கு உதாரணம் என்னவென்றால், ஒரு ஆடு மாடு மேய்ப்பவனின் கூப்பாட்டையும் கூச்சலையும் தவிர வேறெதையும் கேட்டு அறிய இயலாதவை கால்நடை போன்றவர்கள். அவர்கள் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் குருடர்களாகவும் இருக்கின்றனர். அவர்கள் எந்த நற்போதனையையும் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். நம்பிக்கை கொண்டவர்களே, நாம் உங்களுக்கு அளித்துள்ளவற்றில் தூய்மையானவற்றையே அருந்துங்கள். நீங்கள் அல்லாஹுவையே வணங்குபவர்களாக இருப்பீர்களாயின் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தி வாருங்கள். நீங்கள் சாப்பிட அனுமதிக்கப்படாதவை தானாக செத்ததும் இரத்தமும் பன்றியின் மாமிசமும் அறுக்கும் போது அல்லாஹ் அல்லாத பெயர் சொல்லப்பட்டதும் ஆகியவைதாம். ஆனால் எவரேனும் தம் சுய விருப்பமின்றி பாவம் செய்யாத நிலையில் வரம்பு மீறாமல் இவற்றை உண்ண நிர்பந்திக்கப்பட்டால் அவர் மீது குற்றமில்லை. நிச்சயமாக அல்லாஹ் கருணை மிக்கோனும் அளவிலா அன்புடையோனுமாக இருக்கின்றான். புண்ணியம் என்பது உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில் இல்லை. ஆனால் புண்ணியம் என்பது அல்லாஹுவின் மீதும் இறுதி தீர்ப்பு நாளின் மீதும் மலக்குகள் மீதும் வேதத்தின் மீதும் நபிமார்கள் மீதும் ஈமான் கொள்ளுதல். தன் பொருளை இறைவன் மேலுள்ள நேசத்தின் காரணமாக பந்துக்களுக்கும் அனாதைகளுக்கும் மிஸ்கீன் ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் யாசிப்போருக்கும் அடிமைகள் கடனாளிகள் போன்றோரின் மீட்புக்காகவும் செலவு செய்தல். இன்னும் தொழுகையை ஒழுங்காக கடைபிடித்து முறையாக ஜகாத் கொடுத்து வருதல், இவையே புண்ணியமாகும். இன்னும் தாம் வாக்களித்தால் தம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோரும் மறுமை இழப்பு போன்ற துன்பத்திலும் நோய் நொடிகள் போன்றவற்றின் கஷ்டத்திலும் யுத்த சமயத்திலும் உறுதியுடனும் பொறுமையுடனும் இருப்போரும் தான் நன்னறியாளர்கள். இன்னும் அவர்கள்தாம் பயபக்தி உடையவர்கள். ஈமான் கொண்டோரே, கொலைக்காக பழி தீர்ப்பது உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது. சுதந்திரமுடையவனுக்கு சுதந்திரமுடையவன்,
அடிமைக்கு அடிமை, பெண்ணுக்கு பெண். இருப்பினும் கொலையாளிக்கு கொலையுண்டவனின் சகோதர பாத்தியஸ்தர்களால் ஏதும் மன்னிக்கப்பட்டால் வழக்கமான முறையை பின்பற்றி இதற்காக நிர்ணயிக்கப்பெறும் நஷ்ட ஈட்டை கொலை செய்தவன் பெருந்தன்மையுடனும் நன்றி அறிதலுடனும் செலுத்திவிடல் வேண்டும். இது உங்கள் ரப்பிடம் இருந்து கிடைத்த சலுகையும் கிருபையும் ஆகும். ஆகவே இதன் பிறகு உங்களில் யார் வரம்பு மீறுகிறாரோ அவருக்கு கடுமையான வேதனை உண்டு. நல்லறிவாளர்களே, கொலைக்கு வழிதீர்க்கும் இவ்விதியின் மூலமாக உங்களுக்கு வாழ்வு உண்டு. இத்தகைய குற்றங்கள் பெருகாமல் நீங்கள் உங்களை தீமைகளில் நின்றும் காத்துக் கொள்ளலாம். உங்களில் எவருக்கு மரணம் நெருங்கிவிடுகிறதோ அவர் ஏதேனும் பொருள் விட்டுச் செல்பவராக இருப்பின் அவர் தம் பெற்றோருக்கும் பந்துக்களுக்கும் முறைப்படி வசியத் மரண சாசனம் செய்வது விதியாக்கப்பட்டிருக்கிறது. இதை நியாயமான முறையில் நிறைவேற்றுவது பயபக்தியுடையோர் மீது கடமையாகும். ஆனால் மரண சாசனத்தை கேட்ட பின்னர் எவரேனும் ஒருவர் அதை மாற்றினால் நிச்சயமாக அதன் பாவமெல்லாம் யார் அதை மாற்றுகிறார்களோ அவர்கள் மீதே சாரும். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான். ஆனால் வசியத் செய்பவரிடம் பாரபட்சம் போன்ற தவறோ அல்லது மனமுரண்டான அநீதமோ இருப்பதை அஞ்சி ஒருவர் சம்பந்தப்பட்டவர்களிடையே சமாதானம் செய்து அந்த வசியத்தை சீர் செய்தால் அப்படி செய்பவர் மீது குற்றமில்லை. நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனுமாகவும் இருக்கின்றான். நோன்புக்கால இரவில் நீங்கள் உங்கள் மனைவியருடன் கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றீர்கள். நீங்கள் ரகசியமாக தம்மை தாமே வஞ்சித்துக் கொண்டிருந்ததை அல்லாஹ் நன்கறிவான். அவன் உங்கள் மீது இரக்கம் கொண்டு உங்களை மன்னித்தான். எனவே இனி நோன்பு இரவுகளில் உம் மனைவியருடன் கூடி அல்லாஹ் உங்களுக்கு விதித்ததை கேடிக்கொள்ள அனுமதிக்க பெற்றிருக்கிறீர்கள். இன்னும் ஃபஜ்ர் அதிகாலை நேரம் வெள்ளை நூல் கருப்பு நூலிலிருந்து தெளிவாக தெரியும் வரை உண்ணுங்கள், பருகுங்கள். பின்னர் இரவு வரும் வரை நோன்பை பூர்த்தி செய்யுங்கள். இன்னும் நீங்கள் பள்ளிவாசலில் தனித்து இஃத்திகாஃபில் இருக்கும்போது உங்கள் மனைவியருடன் கூடாதீர்கள். இவையே அல்லாஹ் விதித்த வரம்புகளாகும். இவற்றை கடக்க நெருங்காதீர்கள். இவ்வாறே கட்டுப்பாடுடன் தங்களை காத்து பயபக்தியுடையோர் ஆவதற்காக அல்லாஹ் தன்னுடைய சான்றுகளை தெளிவாக்குகிறார். அன்றியும் உங்களுக்கு இடையில் ஒருவர் மற்றவரின் பொருளை தவறான முறையில் சாப்பிடாதீர்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்டே பிற மக்களின் பொருள்களிலிருந்து எந்த ஒரு பகுதியையும் அநியாயமாக தின்பதற்காக அதிகாரிகளிடம் லஞ்சம் கொடுக்க நெருங்காதீர்கள். நபியே, தேய்ந்து வளரும் திரைகள் பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். நீர் கூறும், அவை மக்களுக்கு கால கணக்குகளையும் ஹஜ்ஜையும் அறிவிப்பவையாகும். மூமின்களே, ஹஜ்ஜை நிறைவேற்றிய பிறகு உங்கள் வீடுகளுக்குள் பின்பக்கங்கள் வழியாக வருவதில் புண்ணியம் எதுவும் வந்துவிடுவதில்லை. ஆனால் இறைவனுக்கு அஞ்சி நற்செயல் புரிவோரே புண்ணியமுடையோராவர். எனவே வீடுகளுக்குள் முறையான வாசல்கள் வழியாகவே செல்லுங்கள். நீங்கள் வெற்றியடையும் பொருட்டு அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். உங்களை எதிர்த்து போர் புரிபவர்களுடன் நீங்களும் அல்லாஹுவின் பாதையில் போரிடுங்கள். ஆனால் வரம்பு மீறாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிப்பதில்லை. உங்களை வெட்டிய அவர்கள் எங்கே காண கிடைப்பினும் அவர்களை கொல்லுங்கள். இன்னும் அவர்கள் உங்களை எங்கிருந்து வெளியேற்றினார்களோ அங்கிருந்து அவர்களை வெளியேற்றுங்கள். ஏனெனில் குழப்பமும் கலகமும் உண்டாக்குதல் கொலை செய்வதை விட கொடியதாகும். இருப்பினும் மஸ்ஜிதுல் ஹராமில் அவர்கள் முதலில் உங்களிடம் சண்டையிடாத வரையில் நீங்கள் அவர்களுடன் சண்டையிடாதீர்கள். ஆனால் அங்கும் அவர்கள் உங்களுடன் சண்டையிட்டால் நீங்கள் அவர்களை கொல்லுங்கள். இதுதான் நிராகரிப்போருக்கு உரிய கூலியாகும். எனினும் அவர்கள் இவ்வாறு செய்வதில் நின்றும் ஒதுங்கி விடுவார்களாயின் நீங்கள் அவர்களை கொல்லாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்போனாகவும் கருணையுடையவனாகவும் இருக்கின்றான். குழப்பமும் கலகமும் நீங்கி அல்லாஹுவுக்கே மார்க்கம் என்பது உறுதியாகும் வரை நீங்கள் அவர்களுடன் போரிடுங்கள். ஆனால் அவர்கள் ஒதுங்கி விடுவார்களானால் அக்கிரமக்காரர்கள் தவிர வேறு எவருடனும் பகை கொண்டு போர் செய்தல் கூடாது. போர் செய்வது விலக்கப்பட்டுள்ள ரஜப்,
துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் ஆகிய புனித மாதத்திற்கு புனித மாதமே ஈடாகும். இதேபோன்று எல்லா புனித பொருட்களுக்கும் ஈடு உண்டு. ஆகவே எவனாவது அம்மாதத்தில் உங்களுக்கு எதிராக வரம்பு கடந்து நடந்தால் உங்கள் மேல் அவன் எவ்வளவு வரம்பு மீறியுள்ளானோ அதே அளவு நீங்கள் அவன் மேல் வரம்பு மீறுங்கள். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தி உடையோருடன் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்யுங்கள். இன்னும் உங்கள் கைகளாலேயே உங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள். இன்னும் நன்மை செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் முஹ்சின்களை, நன்மை செய்வோரை நேசிக்கின்றான். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹுவுக்காக பூர்த்தி செய்யுங்கள். அப்படி பூர்த்தி செய்ய முடியாதவாறு நீங்கள் தடுக்கப்படுவீர்களாயின் உங்களுக்கு சாத்தியமான ஹதியு, ஆடு மாடு ஒட்டகம் போன்ற தியாக பொருளை அனுப்பிவிடுங்கள். அந்த ஹதியு குர்பான் செய்யப்படும் இடத்தை அடைவதற்கு முன் உங்கள் தலைமுடிகளை களையாதீர்கள். ஆயினும் உங்களில் எவரேனும் நோயாளியாக இருப்பதனாலோ அல்லது தலையில் ஏதேனும் தொந்தரவு தரக்கூடிய பிணியின் காரணமாகவோ தலைமுடியை விலக்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அதற்கு பரிகாரமாக நோன்பு இருத்தல் வேண்டும், அல்லது ஏழைகளுக்கு உணவளித்தல் வேண்டும், அல்லது குர்பானி கொடுத்தல் வேண்டும். பின்னர் நெருக்கடி நீங்கி நீங்கள் சமாதான நிலையை பெற்றால் ஹஜ்ஜு வரை உம்ரா செய்வதன் சௌகரியங்களை அடைந்தோர் இயன்ற அளவு குர்பானி கொடுத்தல் வேண்டும். அவ்வாறு குர்பானி கொடுக்க சாத்தியமில்லையாயின் ஹஜ் செய்யும் காலத்தில் 3 நாட்களும் பின்னர் தம் ஊர் திரும்பியதும் 7 நாட்களும் ஆக பூரணமாக 10 நாட்கள் நோன்பு நோற்றல் வேண்டும். இந்த சலுகையானது எவருடைய குடும்பம் மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கத்தில் இல்லையோ அவருக்குத்தான். ஆகவே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் வேதனை கொடுப்பதில் கடுமையானவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜுக்கு உரிய காலம் குறிப்பிடப்பட்ட மாதங்களாயிருக்கும். எனவே அவற்றில் எவரேனும் இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜை தம் மீது கடமையாக்கிக் கொண்டால் ஹஜ்ஜின் காலத்தில் சம்போகம், கெட்ட வார்த்தைகள் பேசுதல், சச்சரவு ஆகியவை செய்தல் கூடாது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நன்மையையும் அல்லாஹ் அறிந்தவனாகவே இருக்கின்றான். மேலும் ஹஜ்ஜுக்கு தேவையான பொருட்களை சித்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இவ்வாறு சித்தப்படுத்தி வைப்பவற்றுள் மிகவும் நன்மையானது தக்வா என்னும் பயபக்தியே ஆகும். எனவே நல்லறிவுடையோரே, எனக்கே பயபக்தியுடன் நடந்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜின் போது உங்கள் ரப்புடைய அருளை நாடுதல், அதாவது வியாபாரம் போன்றவற்றின் மூலமாக நேர்மையான பயன்களை அடைதல் உங்கள் மீது குற்றமாகாது. பின்னர் அரஃபாத்திலிருந்து திரும்பும் போது மஷ்அருல் ஹராம் என்னும் தலத்தில் அல்லாஹுவை திக்ரு தியானம் செய்யுங்கள். இதற்கு முன் நீங்கள் வழி தவறியவர்களாக இருந்த போதிலும் அவன் உங்களுக்கு நேர்காட்டினானே, அதற்கு ஒப்ப அவனை திக்ரு செய்யுங்கள். பிறகு நீங்கள் மற்ற மனிதர்கள் திரும்புகின்ற முஸ்தலிஃபா என்னும் இடத்திலிருந்து நீங்களும் திரும்பிச் செல்லுங்கள். அங்கு, அதாவது மினாவில், அல்லாஹுவிடம் மன்னிப்பு கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்போனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். ஆகவே உங்களுடைய ஹஜ்ஜ் கிரியைகளை முடித்ததும் நீங்கள் இதற்கு முன்னர் உங்கள் தந்தையரை நினைவு கூர்ந்து சிறப்பித்ததைப் போல் இன்னும் அழுத்தமாக அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூர்ந்து திக்ரு செய்யுங்கள். மனிதர்களில் சிலர் இறைவா, இவ்வுலகிலேயே எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்துவிடு என்று கூறுகிறார்கள். இத்தகையோருக்கு மறுமையில் யாதொரு நர்பாக்கியமும் இல்லை. இன்னும் அவர்களில் சிலர் இறைவா, எங்களுக்கு இவ்வுலகில் நர்பாக்கியங்களை தந்தருள்வாயாக, மறுமையிலும் நர்பாக்கியங்களை தந்தருள்வாயாக, இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையில் நின்றும் காத்தருள்வாயாக என கேட்போரும் அவர்களில் உண்டு. இவ்வாறு இம்மை மறுமை இரண்டிலும் நற்பேறுகளை கேட்கின்ற அவர்களுக்குத்தான் அவர்கள் சம்பாதித்த நர்பாக்கியங்கள் உண்டு. தவிர அல்லாஹ் கணக்கெடுப்பதில் மிக தீவிரமானவன். மினாவில் தங்குவதற்காக குறிப்பிடப்பட்ட நாட்களில் அல்லாஹுவை திக்ரு தியானம் செய்யுங்கள். எவரும் அவசரப்பட்டு மினாவிலிருந்து 2 நாட்களில் திரும்பிவிட்டாலும் அவர் மீது குற்றமில்லை. நன்மை செய்யும் நோக்கோடு அதிக நாட்கள் தங்கினாலும் குற்றமில்லை. மேலும் அல்லாஹுவுக்காக பயபக்தியுடன் நடந்து கொள்ளுங்கள்.
நிச்சயமாக நீங்கள் அவனிடமே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நபியே, மனிதர்களில் ஒரு வகையினன் இருக்கின்றான். உலக வாழ்க்கை பற்றி அவன் பேச்சு உம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். தன் இருதயத்தில் உள்ளது பற்றி சத்தியம் செய்து அல்லாஹ்வையே சாட்சியாக கூறுவான். உண்மையில் அத்தகையவன் தான் உம்முடைய கொடிய பகைவனாவான். அவன் உம்மை விட்டு திரும்பியதும் பூமியில் கலகத்தை உண்டாக்கவே முயல்வான். விளைநிலங்களையும் கால்நடைகளையும் கெடுக்க முயல்வான். ஆனால் கலகத்தை அல்லாஹ் விரும்புவதில்லை. அல்லாஹுவுக்கு அஞ்சிக்கொள் என்று அவனிடம் சொல்லப்பட்டால் ஆணவம் அவனை பாவத்தின் பக்கமே இழுத்துச் செல்கிறது. அவனுக்கு நரகமே போதுமானது. நிச்சயமாக அந்நரகமானது தங்குமிடங்களில் மிக கேடானதாகும். இன்னும் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை நாடி தன்னையே தியாகம் செய்பவனும் மனிதர்களில் இருக்கின்றான். அல்லாஹ் இத்தகைய தன் நல்லடியார்கள் மீது அளவற்ற அன்புடையவனாக இருக்கின்றான். நம்பிக்கையை கொண்டவர்களே, நீங்கள் தீனுல் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். தவிர ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை நீங்கள் பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுடைய பகிரங்கமான பகைவன் ஆவான். தெளிவான அத்தாட்சிகளும் ஆதாரங்களும் உங்களிடம் வந்த பின்னரும் நீங்கள் சருகிவிடுவீர்களானால் நிச்சயமாக அல்லாஹ் வலிமை மிக்கவன், மிகைத்தவன், பேரறிவாளன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவும் அவனுடைய மலக்குகளும் மேகங்களின் நிழல்களில் வந்து அவர்களுடைய காரியத்தை தீர்த்து வைத்தல் வேண்டும் என்று ஷைத்தானின் அடிச்சுவட்டை பின்பற்றுவோர் எதிர்பார்க்கிறார்களா? மறுமையில் அவர்களுடைய சகல காரியங்களும் அல்லாஹுவிடமே அவன் தீர்ப்புக்கு கொண்டு வரப்படும். நபியே, இஸ்ராயலின் சந்ததிகளிடம் யகூதிகளிடம் நீர் கேளும், நாம் எத்தனை தெளிவான அத்தாட்சிகளை அவர்களிடம் அனுப்பினோம் என்று. அல்லாஹுவின் அருட்கொடைகள் தம்மிடம் வந்த பின்னர் யார் அதை மாற்றுகிறார்களோ அத்தகையோருக்கு தண்டனை கொடுப்பதில் நிச்சயமாக அல்லாஹ் கடுமையானவன். நிராகரிப்போருக்கு இவ்வுலக வாழ்க்கை அழகாக காணுமாறு செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் அவர்கள் ஈமான் கொண்டோரை ஏளனம் செய்கிறார்கள். ஆனால் பயபக்தி உடையோர் மறுமையில் அவர்களை விட உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். இன்னும் அல்லாஹ் தான் நாடுவோருக்கு கணக்கின்றி கொடுப்பான். ஆரம்பத்தில் மனிதர்கள் ஒரே கூட்டத்தினராகவே இருந்தனர். அல்லாஹ் நல்லோருக்கு நன்மாராயம் கூறுவோராகவும் தீயோருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வோராகவும் நபிமார்களை அனுப்பி வைத்தான். அத்துடன் மனிதர்களிடையே ஏற்படும் விகற்பங்களை தீர்த்து வைப்பதற்காக அவர்களுடன் உண்மையுடைய வேதத்தையும் இறக்கி வைத்தான். எனினும் அவ்வேதம் கொடுக்கப் பெற்றவர்கள் தெளிவான ஆதாரங்களும் அத்தாட்சிகளும் வந்த பின்னரும் தம்மிடையே உண்டான பொறாமை, பகை ஆகியவற்றின் காரணமாக மாறுபட்டார்கள். ஆயினும் அல்லாஹ் அவர்கள் மாறுபட்டு புறக்கணித்துவிட்ட உண்மையின் பக்கம் செல்லுமாறு ஈமான் கொண்டோருக்கு தன் அருளினால் நேர்வழி காட்டினான். இவ்வாறே அல்லாஹ் தான் நாடியோரை நேர்வழியில் செலுத்துகின்றான். உங்களுக்கு முன்னே சென்று போனவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் உங்களுக்கு வராமலேயே சொர்க்கத்தை அடைந்துவிடலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? அவர்களை மறுமை பிணி போன்ற கஷ்டங்களும் துன்பங்களும் பீடித்தன. அல்லாஹுவின் உதவி எப்பொழுது வரும் என்று கூறும் வரையில் அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹுவின் உதவி சமீபத்திலேயே இருக்கிறது என்று நாம் ஆறுதல் கூறினோம். அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள், எதை யாருக்கு செலவு செய்ய வேண்டும் என்று. நீர் கூறும், நன்மையை நாடி நல்ல பொருள் எதனை நீங்கள் செலவு செய்தாலும் அதை தாய் தந்தையருக்கும், நெருங்கிய உறவினர்களுக்கும், அனாதைகளுக்கும், ஏழை மிஸ்கின்களுக்கும், வழிபோக்கர்களுக்கும் கொடுங்கள். மேலும் நீங்கள் நன்மையான எதனை செய்தாலும் அல்லாஹ் அதை அறிந்து தக்க கூலி தருபவனாக இருக்கின்றான். நபியே, சாராயத்தையும் சூதாட்டத்தை பற்றியும் அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். நீர் கூறும், அவ்விரண்டிலும் பெரும் பாவம் இருக்கிறது. மனிதர்களுக்கு அவற்றில் சில பயன்களும் உண்டு. ஆனால் அவ்விரண்டிலும் உள்ள பாவம் அவ்விரண்டிலும் உள்ள பயன்களை விட பெரிது. நபியே, தர்மத்திற்காக எவ்வளவில் எதை செலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். உங்கள் தேவைக்கு வேண்டியது போக மீதமானவற்றை செலவு செய்யுங்கள் என்று கூறுவீராக. நீங்கள் சிந்தித்து உணரும் பொருட்டு அல்லாஹ் தன் வசனங்களையும் அத்தாட்சிகளையும் இவ்வாறு விவரிக்கின்றான். மேற்கூறிய இரண்டும் இவ்வுலகிலும் மறுமையிலும் என்ன பலன்களை தரும் என்பதை பற்றி நீங்கள் தெளிவு பெறுவதற்காக.
அனாதைகளை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். நீர் கூறுவீராக, அவர்களுடைய காரியங்களை சீராக்கி வைத்தல் மிகவும் நல்லது. நீங்கள் அவர்களுடன் கலந்து வசிக்க நேரிட்டால் அவர்கள் உங்கள் சகோதரர்களே ஆவார்கள். இன்னும் அல்லாஹ் குழப்பம் உண்டாக்குபவனை சீர் செய்பவன் என்றும் பிரித்தறைகின்றான். அல்லாஹ் நாடியிருந்தால் உங்களை கஷ்டத்திற்கு உள்ளாக்கியிருப்பான். நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். அல்லாஹுவுக்கு இணை வைக்கும் பெண்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். இணை வைக்கும் ஒரு பெண் உங்களை கவரக்கூடியவளாக இருந்த போதிலும் அவளை விட மோமினாவான ஓர் அடிமை பெண் நிச்சயமாக மேலானவள் ஆவாள். அவ்வாறே இணை வைக்கும் ஆண்களுக்கு அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை மோமினாவான பெண்களுடன் நீங்கள் திருமணம் செய்து வைக்காதீர்கள். இணை வைக்கும் ஆண் உங்களுக்கு கவர்ச்சி ஊட்டுபவனாக இருந்த போதிலும் ஒரு மோமினான அடிமை அவனை விட மேலானவன். நிராகரிப்போராகிய இவர்கள் உங்களை நரக நெருப்பின் பக்கம் அழைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹுவோ தன் கிருபையால் சொர்க்கத்தின் பக்கமும் மன்னிப்பின் பக்கமும் அழைக்கின்றான். மக்கள் அல்லாஹுவை தியானித்து அவன் கட்டளைகளின்படி ஒழுக இவ்வாறு தன் வசனங்களை தெளிவாக விளக்குகிறான். பெண்களின் மாதவிடாய் பற்றியும் உம்மிடம் வினவுகிறார்கள். நீர் கூறும், அது ஓர் உபாதையான தீட்டு ஆகும். ஆகவே மாதவிடாயின் போது பெண்களை விட்டும் விலகியிருங்கள். அவர்கள் தூய்மையாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள். அவர்கள் தூய்மை அடைந்தபின் அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அதன்படி அவர்களிடம் செல்லுங்கள். கழிவிறக்கம் கொண்டு பாவங்களை விட்டு மீள்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னும் தூய்மையாக இருப்போரையும் நேசிக்கின்றான். உங்கள் மனைவியர் உங்கள் விளை நிலங்கள் ஆவார்கள். எனவே உங்கள் விருப்பப்படி உங்கள் விளை நிலங்களுக்கு செல்லுங்கள். உங்கள் ஆத்மாக்களுக்காக முற்கூட்டியே நற்கர்மங்களின் பயனை அனுப்புங்கள். அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள். மறுமையில் அவனை சந்திக்க வேண்டும் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த நற்செய்திகளை நபியே நீர் கூறுவீராக. இன்னும் நீங்கள் அல்லாஹுவை கொண்டு சத்தியம் செய்வதனால் நீங்கள் நற்கருமங்கள் செய்தல், இறை பக்தியுடன் நடத்தல், மனிதர்களிடையே சமாதானம் செய்து வைத்தல் போன்றவற்றில் அவனை ஒரு தடையாக செய்துவிடாதீர்கள். அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். யோசனையின்றி நீங்கள் செய்யும் வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் உங்களுடைய இருதயங்கள் வேண்டும் என்றே சம்பாதித்துக் கொண்டதைப் பற்றி உங்களை குற்றம் பிடிப்பான். இன்னும் அல்லாஹ் மன்னிப்போனாகவும் மிக்க பொறுமையுடையவனுமாக இருக்கின்றான். தங்கள் மனைவியருடன் கூடுவதில்லை என்று சத்தியம் செய்து கொண்டு விலகி இருப்பவர்களுக்கு 4 மாத தவணை உள்ளது. எனவே அதற்குள் அவர்கள் மீண்டும் சேர்ந்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்போனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். ஆனால் அவர்கள் தலாக் செய்து கொள்ள உறுதி கொண்டார்களானால் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். தலாக் கூறப்பட்ட பெண்கள் தங்களுக்கு 3 மாதவிடாய்கள் ஆகும் வரை பொறுத்திருக்க வேண்டும். அல்லாஹுவையும் இறுதி நாளையும் அவர்கள் நம்புவார்களாயின் தம் கர்ப்ப கோளறைகளில் அல்லாஹ் படைத்திருப்பதை மறைத்தல் நியாயமாகாது. ஆனால் பெண்களின் கணவர்கள் அவர்களை திரும்ப அழைத்துக் கொள்வதன் மூலம் இணக்கத்தை நாடினால் அத்தவணைக்குள் அவர்களை மனைவியராக திருப்பிக் கொள்ள அவர்களுக்கு அதிக உரிமை உண்டு. கணவர்களுக்கு பெண்களிடம் இருக்கும் உரிமைகள் போன்று முறைப்படி அவர்கள் மீது பெண்களுக்கும் உரிமை உண்டு. ஆயினும் ஆண்களுக்கு அவர்கள் மீது ஒருபடி உயர்வு உண்டு. மேலும் அல்லாஹ் வல்லமையும் ஞானமும் மிக்கவனாக இருக்கின்றான். இத்தகைய தலாக் 2 முறைகள் தாம் கூறலாம். பின் தவணைக்குள் முறைப்படி கணவன் மனைவியாக சேர்ந்து வாழலாம், அல்லது நேர்மையான முறையில் பிரிந்து போக விட்டுவிடலாம். இன்னும் நீங்கள் மனைவியருக்கு கொடுத்தவற்றை திருப்பி எடுத்துக் கொள்ளுதல் நியாயம் அல்ல. ஆனால் அல்லாஹுவின் வரம்புகளை நிலைநிறுத்த முடியாது என்று அவ் இருவரும் அஞ்சினால் இன்னும் நீங்கள் நியாயாதிபதிகள். அல்லாஹுவின் வரம்புகளை அவர்களால் நிலைநிறுத்த முடியாது என்று அஞ்சினால் அவள் கணவனுக்கு ஏதேனும் ஈடாக கொடுத்து பிரிந்து விடுவதில் குற்றமில்லை. இவை அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ள வரையறைகளாகும். ஆகையால் அவற்றை மீறாதீர்கள். எவர் அல்லாஹுவின் வரையறைகளை மீறுகிறார்களோ அவர்கள் அக்கிரமக்காரர்கள் ஆவார்கள். நீட்ட முடியாதபடி
அதாவது இரண்டு தடவை தலாக் சொன்ன பின்னர் மூன்றாம் தலாக் சொல்லிவிட்டால் கணவன் அப்பெண்ணை மறுமணம் செய்து கொள்ள முடியாது. ஆனால் அவள் வேறு ஒருவனை மணந்து அவனும் அவளை தலாக் சொன்னால், அதன்பின் முதற் கணவன் மனைவி சேர்ந்து வாழ நாடினால், அதன் மூலம் அல்லாஹ்வுடைய வரம்புகளை நிலைநிறுத்த முடியும் என்று எண்ணினால் அவர்கள் இருவரும் மறுமணம் செய்து கொண்டு மனவாழ்வில் மீள்வது குற்றமல்ல. இவை அல்லாஹுவின் வரையறைகளாகும். இவற்றை அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு தெளிவாக எடுத்துக்காட்டுகிறான். மீளக்கூடிய தலாக் கூறி தவணை இத்தத் முடிவதற்குள் முறைப்படி அவர்களை உங்களுடன் நிறுத்திக் கொள்ளுங்கள், அல்லது இத்தாவின் தவணை முடிந்ததும் முறைப்படி அவர்களை விடுவித்து விடுங்கள். ஆனால் அவர்களை உங்களுடன் வைத்துக் கொண்டு அவர்களை துன்புறுத்தாதீர்கள். அவர்களிடம் வரம்பு மீறி நடவாதீர்கள். இவ்வாறு ஒருவர் நடந்து கொள்வாரானால் அவர் தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொள்கிறார். எனவே அல்லாஹுவின் வசனங்களை கேலி கூத்தாக ஆக்கிவிடாதீர்கள். அவன் உங்களுக்கு அளித்த அருட்கொடைகளையும் உங்கள் மீது இறக்கிய வேதத்தையும் ஞானத்தையும் சிந்தித்து பாருங்கள். இவற்றைக் கொண்டு அவன் உங்களுக்கு நற்போதனை செய்கின்றான். அல்லாஹுவை அஞ்சுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கு அறிபவனாக இருக்கின்றான். இன்னும் பெண்களை நீங்கள் தலாக் செய்து அவர்களும் தங்களுடைய இத்தா தவணையை பூர்த்தி செய்துவிட்டால் அவர்கள் தாங்கள் விரும்பி ஏற்கும் கணவர்களை முறைப்படி திருமணம் செய்து கொள்வதை தடுக்காதீர்கள். உங்களில் யார் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொண்டுள்ளார்களோ அவர்களுக்கு இதை கொண்டு உபதேசிக்கப்படுகிறது. இதன்படி நடப்பது உங்களுக்கு நற்பண்பும் தூய்மையும் ஆகும். இதன் நலன்களை அல்லாஹ் அறிவான், நீங்கள் அறியமாட்டீர்கள். தலாக் சொல்லப்பட்ட மனைவியர் தம் குழந்தைகளுக்கு பூர்த்தியாக பாலூட்ட வேண்டும் என்று தந்தை விரும்பினால் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நிரப்பமான இரண்டு ஆண்டுகள் பாலூட்டுதல் வேண்டும். பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஷரீஅத்தின் முறைப்படி உணவும் உடையும் கொடுத்து வருவது குழந்தையுடைய தகப்பன் மீது கடமையாகும். எந்த ஓர் ஆத்மாவும் அதன் சக்திக்கு மேல் எதுவும் செய்ய நிர்பந்திக்கப்பட மாட்டாது. தாயை அவளுடைய குழந்தையின் காரணமாகவோ அல்லது தந்தையை அவன் குழந்தையின் காரணமாகவோ துன்புறுத்தப்பட மாட்டாது. குழந்தையின் தந்தை இறந்துவிட்டால் அதை பரிபாலிப்பது வாரிசுகள் கடமையாகும். இன்னும் தாய் தந்தையர் இருவரும் பரஸ்பரம் இணங்கி ஆலோசித்து பாலூட்டலை நிறுத்த விரும்பினால் அது அவர்கள் இருவர் மீதும் குற்றமாகாது. தவிர ஒரு செவிலி தாயை கொண்டு உங்கள் குழந்தைகளுக்கு பாலூட்ட விரும்பினால் அதில் உங்களுக்கு ஒரு குற்றமும் இல்லை. ஆனால் அக்குழந்தையின் தாய்க்கு உங்களிடம் இருந்து சேர வேண்டியதை முறைப்படி செலுத்திவிட வேண்டும். அல்லாஹுவுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை பார்ப்பவனாக இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களில் எவரேனும் மனைவியரை விட்டு மரணமாகினால் அம்மனைவியர் 4 மாதம் 10 நாள் பொறுத்திருக்க வேண்டும். இந்த இத்தத் தவணை பூர்த்தியானதும் அவர்கள் தங்கள் நாட்டத்திற்கு ஒப்ப தங்கள் காரியத்தில் ஒழுங்கான முறையில் எதுவும் செய்து கொள்வதில் உங்கள் மீது குற்றமில்லை. அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கறிந்தவனாகவே இருக்கின்றான். இவ்வாறு இத்தா இருக்கும் பெண்ணுடன் திருமணம் செய்ய கருதி அதுவற்றை குறிப்பாக அறிவிப்பதிலோ அல்லது மனதில் மறைவாக வைத்திருப்பதிலோ உங்கள் மீது குற்றமில்லை. நீங்கள் அவர்களை பற்றி எண்ணுகிறீர்கள் என்பதை அல்லாஹ் அறிவான். ஆனால் ரகசியமாக அவர்களிடம் திருமணம் பற்றி வாக்குறுதி செய்து கொள்ளாதீர்கள். ஆனால் இதுபற்றி வழக்கத்திற்கு ஒத்த மார்க்கத்திற்கு உகந்த சொல்லை நீங்கள் சொல்லலாம். இன்னும் இத்தாவின் கெடு முடியும் வரை திருமண பந்தத்தை பற்றி தீர்மானித்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்கள் உள்ளங்களில் உள்ளதை நிச்சயமாக அறிகின்றான் என்பதை நீங்கள் அறிந்து அவனுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் பொறுமையாளனாகவும் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பெண்களை நீங்கள் தீண்டுவதற்கு முன் அல்லது அவர்களுடைய மகரை நிச்சயம் செய்வதற்கு முன் தலாக் சொன்னால் உங்கள் மீது குற்றமில்லை. ஆயினும் அவர்களுக்கு பயனுள்ள பொருள்களை கொடுத்து உதவுங்கள். அதாவது செல்வம் படைத்தவன் அவனுக்கு தக்க அளவும் ஏழை அவனுக்கு தக்க அளவும் கொடுத்து நியாயமான முறையில் உதவி செய்தல் வேண்டும். இது நல்லோர் மீது கடமையாகும். ஆயினும் அப்பெண்களை தீண்டுவதற்கு முன் ஆனால் மகர் நிச்சயித்த பின் நீங்கள் தலாக் சொல்வீர்களாயின் நீங்கள் குறிப்பிட்டிருந்த மகர் தொகையின் பாதி அவர்களுக்கு உண்டு. அப்பெண்களோ அல்லது எவர் கையில் அத்திருமணம் பற்றிய பிடி இருக்கிறதோ அவர்களோ முழுமையும் மன்னித்து விட்டால் அன்றி. ஆனால் இவ்விஷயத்தில் விட்டுக் கொடுப்பது
பயபக்திக்கு மிக்க நெருக்கமானதாகும். இன்னும் உங்களுக்கு இடையே ஒருவருக்கு ஒருவர் உபகாரம் செய்து கொள்வதையும் மறவாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை பார்த்து கூலி கொடுப்பவனாக இருக்கின்றான். தொழுகைகளை, குறிப்பாக நடுத்தொழுகையை நீங்கள் விடாது தொழுது கொள்ளுங்கள். தொழுகையின் போது அல்லாஹுவின் முன்னிலையில் உள்ளச்சப்பாடுடன் நில்லுங்கள். ஆயினும் பகைவர்களையோ அல்லது வேறெதையுமோ கொண்டு நீங்கள் பயப்படும் நிலையில் இருந்தால் நடந்து கொண்டோ அல்லது சவாரி செய்து கொண்டோ ஆகிலும் தொழுது கொள்ளுங்கள். பின்னர் நீங்கள் அச்சம் தீர்ந்ததும் நீங்கள் அறியாமல் இருந்ததை அவன் உங்களுக்கு அறிவித்ததைப் போன்று நிறைவுடன் தொழுது அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். உங்களில் எவரேனும் மனைவியரை விட்டு இறக்கும் நிலையில் இருப்பார்களானால் அப்பெண்களுக்கு ஓராண்டு வரை உணவு உடை போன்ற தேவைகளை கொடுத்து ஆதரித்து வீட்டை விட்டு அவர்கள் வெளியேற்றப்படாதபடி வாரிசுகளுக்கு அவர்கள் மரண சாசனம் கூறுதல் வேண்டும். ஆனால் அப்பெண்கள் தாங்களே வெளியே சென்று முறைப்படி தங்கள் காரியங்களை செய்து கொண்டார்களானால் அதில் உங்கள் மீது குற்றமில்லை. மேலும் அல்லாஹ் வல்லமை உடையவனும் அறிவாற்றல் உடையவனும் ஆவான். மேலும் தலாக் கொடுக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயமான முறையில் சம்ரட்சணை பெறுவதற்கு பாத்தியம் உண்டு. இது பயபக்தி உடையவர்கள் மீது கடமையாகும். நீங்கள் தெளிவாக உணர்ந்து அதன்படி நடந்து வருமாறு அல்லாஹ் உங்களுக்கு தன்னுடைய வசனங்களை இவ்வாறு விளக்குகின்றான். நபியே, மரண பயத்தால் தம் வீடுகளை விட்டும் ஆயிரக்கணக்கில் வெளியேறியவர்களை நீர் கவனிக்கவில்லையா? அல்லாஹ் அவர்களிடம் இறந்து விடுங்கள் என்று கூறினான். மீண்டும் அவர்களை உயிர்ப்பித்தான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது பெரும் கருணை உடையவன். ஆனால் மனிதர்களில் பெரும்பாலோர் நன்றி செலுத்துவதில்லை. மூமீன்களே, நீங்கள் அல்லாஹுவின் பாதையில் போரிடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவி மடுப்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். கஷ்டத்தில் இருப்போருக்காக அல்லாஹுவுக்கு அழகிய கடன் எவர் கொடுக்கின்றாரோ அதை அவருக்கு அவன் இருமடங்காக்கி பன்மடங்காக செய்வான். அல்லாஹ்தான் உங்கள் செல்வத்தை சுருக்குகிறான், அவனே அதை பெருக்கியும் தருகிறான். அன்றியும் நீங்கள் அவனிடமே மீட்டப்படுவீர்கள். நபியே, மூசாவுக்கு பின் இஸ்ரவேல் மக்களின் தலைவர்களை நீர் கவனித்தீரா? அவர்கள் தம் நபியிடம், நாங்கள் அல்லாஹுவின் பாதையில் போரிடுவதற்காக ஓர் அரசனை ஏற்படுத்துங்கள் என்று கூறிய பொழுது அவர், போர் செய்தல் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டால் நீங்கள் போரிட மாட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், எங்கள் மக்களையும் எங்கள் வீடுகளையும் விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்ட பின் அல்லாஹுவின் வழியில் போரிடாமல் நாங்கள் எவ்வாறு இருக்க முடியும் என்று கூறினார்கள். எனினும் போரிடுமாறு அவர்களுக்கு கட்டளையிடப்பட்ட பொழுதோ அவர்களில் ஒரு சிலரை தவிர மற்றெல்லோரும் புறமுதுகு காட்டி திரும்பிவிட்டனர். இவ்வாறு அக்கிரமம் செய்வோரை அல்லாஹ் நன்கறிவான். அவர்களுடைய நபி அவர்களிடம், நிச்சயமாக அல்லாஹ் தாலூத்தை உங்களுக்கு அரசனாக அனுப்பியிருக்கிறான் என்று கூறினார். அதற்கு அவர்கள், எங்கள் மீது அவர் எப்படி அதிகாரம் செலுத்த முடியும்? அதிகாரம் செலுத்த அவரை விட நாங்கள்தான் தகுதியுடையவர்கள். மேலும் அவருக்கு திரண்ட செல்வமும் கொடுக்கப்படவில்லையே என்று கூறினார்கள். அதற்கு அவர், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை விட மேலாக அவரையே தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இன்னும் அறிவாற்றலிலும் உடல் வலிமையிலும் அவருக்கு அதிகமாக வழங்கியுள்ளான். அல்லாஹ் தான் நாடியோருக்கு தன் அரசு அதிகாரத்தை வழங்குகிறான். இன்னும் அல்லாஹ் விசாலமான கொடையுடையவன், யாவற்றையும் நன் அறிபவன் என்று கூறினார். இன்னும் அவர்களுடைய நபி அவர்களிடம், நிச்சயமாக அவருடைய அரசு அதிகாரத்திற்கு அடையாளமாக ஒரு தாபூத் பேழை வரும். அதில் உங்களுக்கு உங்கள் ரப்பிடம் இருந்து ஆறுதல் கொடுக்கக்கூடியவை இருக்கும். இன்னும் மூசாவின் சந்ததியினரும் ஹாரூனின் சந்ததியினரும் விட்டுச் சென்றவற்றின் மீதம் உள்ளவையும் இருக்கும். அதை மலக்குகள், மாணவர்கள் சுமந்து வருவார்கள். நீங்கள் மூமீன்களாக இருப்பின் நிச்சயமாக இதில் உங்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றது என்று கூறினார். பின்னர் தாலூத் படைகளுடன் புறப்பட்ட போது அவர், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை வழியில் ஓர் ஆற்றைக் கொண்டு சோதிப்பான். யார் அதிலிருந்து நீர் அருந்துகின்றாரோ அவர் என்னைச் சேர்ந்தவர் அல்லர். தவிர ஒரு சிறங்கை தண்ணீர் தவிர யார் அதில் நின்றும் அதிகமாக நீர் அருந்தவில்லையோ நிச்சயமாக அவர் என்னை சார்ந்தவர் என்று கூறினார். அவர்களில் ஒரு சிலரை தவிர பெரும்பாலோர் அதிலிருந்து அதிகமாக நீர் அருந்தினார்கள். பின்னர் தாலூத்தும் அவருடன் ஈமான் கொண்டோரும் ஆற்றை கடந்ததும் ஒரு சிறங்கைக்கும் அதிகமாக நீர் அருந்தியோர் தாலூத்துடனும்
அவன் படைகளுடனும் இன்று போர் செய்வதற்கு எங்களுக்கு வலுவில்லை என்று கூறிவிட்டனர். ஆனால் நாம் நிச்சயமாக அல்லாஹ்வை சந்திப்போம் என்று உறுதி கொண்டிருந்தோர், எத்தனையோ சிறு கூட்டத்தார்கள் பெருங்கூட்டத்தாரை அல்லாஹுவின் அருள்மிக்க அனுமதி கொண்டு வென்றிருக்கின்றார்கள், மேலும் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் என்று கூறினார்கள். மேலும் ஜாலூத்தையும் அவன் படைகளையும் களத்தில் சந்திக்க அவர்கள் முன்னேறி சென்றபோது, இறைவா எங்களுக்கு பொறுமையை தந்தருள்வாயாக, எங்கள் பாதங்களை உறுதியாக்குவாயாக, நிராகரிப்பவரான இம்மக்கள் மீது நாங்கள் வெற்றியடைய உதவி செய்வாயாக என கூறி பிரார்த்தனை செய்தனர். இவ்வாறு அவர்கள் அல்லாஹுவின் அருள்மிக்க அனுமதி கொண்டு ஜாலூத்தின் படையை முறியடித்தார்கள். தாவூத் ஜாலூத்தை கொன்றார். அல்லாஹ் தாவூதுக்கு அரசுரிமையையும் ஞானத்தையும் கொடுத்தான். தான் விரும்பியவற்றையெல்லாம் அவருக்கு கற்பித்தான். இவ்விதமாக அல்லாஹ் மக்களின் நன்மை செய்யும் ஒரு கூட்டத்தினரை கொண்டு தீமை செய்யும் மற்றொரு கூட்டத்தினரை தடுக்காவிட்டால் உலகம் குழப்பத்தால் அழிந்தே விடும். ஆயினும் நிச்சயமாக அல்லாஹ் அகிலத்தார் மீது பெருங்கருணை உடையவனாக இருக்கின்றான். நபியே, இவை அல்லாஹுவின் வசனங்களாகும். இவற்றை நாம் உண்மையை கொண்டு உமக்கு ஓதி காண்பிக்கின்றோம். நிச்சயமாக நீர் நம்மால் அனுப்பப்பட்ட தூதர்களில் ஒருவர்தாம். அத்தூதர்கள் அவர்களில் சிலரை சிலரை விட மேன்மையாக்கி இருக்கின்றோம். அவர்களில் சிலருடன் அல்லாஹ் பேசியிருக்கின்றான். அவர்களில் சிலரை பதவிகளில் உயர்த்தியும் இருக்கின்றான். தவிர மரியமுடைய மகன் ஈசாவுக்கு நாம் தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்தோம். இன்னும் ரூஹுல் குத்ஸ் என்னும் பரிசுத்த ஆத்மாவை கொண்டு அவருக்கு உதவி செய்தோம். அல்லாஹ் நாடியிருந்தால் தங்களிடம் தெளிவான அத்தாட்சிகள் வந்த பின்னரும் அத்தூதுவர்களுக்கு பின்வந்த மக்கள் தங்களுக்குள் சண்டை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் வேறுபாடுகள் கொண்டனர். அவர்களில் ஈமான் கொண்டோரும் உள்ளனர், அவர்களில் நிராகரித்தோரும் உள்ளனர். அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்கள் இவ்வாறு சண்டை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தான் நாடியவற்றை செய்கின்றான். நம்பிக்கை கொண்டோரே, பேரங்களும் நட்புறவுகளும் பரிந்துரைகளும் பயன் தராத அந்த இறுதி தீர்ப்பு நாள் வருவதற்கு முன்னர் நாம் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்வழிகளில் செலவு செய்யுங்கள். இன்னும் நிராகரிப்பவர்களாக இருக்கின்றார்களே, அவர்கள்தான் அநியாயக்காரர்கள். அல்லாஹ் அவனை தவிர மனக்கத்திற்கு உரிய நாயன் வேறு இல்லை. அவன் என்றென்றும் ஜீவித்திருப்பவன், என்றென்றும் நிலைத்திருப்பவன். அவனை அறிதுயலோ உறக்கமோ பீடிக்கா. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. அவன் அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்துரை செய்ய முடியும்? படைப்பினங்களுக்கு முன்னர் உள்ளவற்றையும் அவற்றுக்கு பின்னர் உள்ளவற்றையும் அவன் நன்கறிவான். அவன் ஞானத்திலிருந்து எதனையும் அவன் நாட்டமின்றி எவரும் அறிந்து கொள்ள முடியாது. அவனுடைய அரியாசனம் வானங்களிலும் பூமியிலும் பறந்து நிற்கின்றது. அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்குவதில்லை. அவன் மிக உயர்ந்தவன், மகிமை மிக்கவன். இஸ்லாமிய மார்க்கத்தில் எவ்வகையான நிர்பந்தமும் இல்லை. வழிகேட்டிலிருந்து நேர்வழி முற்றிலும் பிரிந்து தெளிவாகிவிட்டது. ஆகையால் எவர் வழிகெடுப்பவற்றை நிராகரித்து அல்லாஹுவின் மீது நம்பிக்கையை கொள்கிறாரோ அவர் அறந்துவிடாத கெட்டியான கயிற்றை நிச்சயமாக பற்றிக் கொண்டார். அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவோனாகவும் நன்கு அறிவோனாகவும் இருக்கின்றான். அல்லாஹுவே நம்பிக்கை கொண்டவர்களின் பாதுகாவலன் ஆவான். அவன் அவர்களை இருள்களிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருகின்றான். ஆனால் நிராகரிப்பவர்களுக்கோ வழிகெடுக்கும் ஷைத்தான்கள்தான் அவர்களின் பாதுகாவலர்கள். அவை அவர்களை வெளிச்சத்திலிருந்து இருள்களின் பக்கம் கொண்டு வருகின்றன. அவர்களே நரக நெருப்பின் தோழர்கள். இன்னும் அவர்கள் அதில் என்றென்றும் இருப்பர். அல்லாஹ் தனக்கு அரசாட்சி கொடுத்ததன் காரணமாக ஆணவம் கொண்டு இப்ராஹிம் இடத்தில் அவருடைய இறைவனை பற்றி தர்க்கம் செய்தவனை நபியே நீர் கவனித்தீரா? இப்ராஹிம் கூறினார், எவன் உயிர் கொடுக்கவும் மரணம் அடையும்படியும் செய்கிறானோ அவனே என்னுடைய இறைவன் என்று. அதற்கு அவன், நானும் உயிர் கொடுக்கிறேன், மரணம் அடையும்படியும் செய்கிறேன் என்று கூறினார். அப்பொழுது இப்ராஹிம் கூறினார், திட்டமாக அல்லாஹ் சூரியனை கிழக்கில் உதிக்கச் செய்கிறான், நீ அதை மேற்கு திசையில் உதிக்கும்படி செய் என்று. அல்லாஹை நிராகரித்த அவன் திகைத்து வாயடைபட்டு போனான்.
தவிர அல்லாஹ் அநியாயம் செய்யும் கூட்டத்தாருக்கு நேர்வழி காண்பிப்பதில்லை. அல்லது ஒரு கிராமத்தின் பக்கமாக சென்றவரை போல அந்த கிராமத்தில் உள்ள வீடுகளின் உச்சிகளெல்லாம் இடிந்து விழுந்து பாழடைந்து கிடந்தன. இதை பார்த்த அவர், இவ்வூர் இவ்வாறு அழிந்து மறித்தவன் இதனை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான் என்று வியந்து கூறினார். ஆகவே அல்லாஹ் அவரை 100 ஆண்டுகள் வரை இறந்து போகும்படி செய்தான். பின்னர் அவரை உயிர் பெற்றெழும்படி செய்து, எவ்வளவு காலம் இந்நிலையில் இருந்தீர் என்று அவரை கேட்டான். அதற்கு அவர், ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சிறு பகுதியில் இவ்வாறு இருந்தேன் என்று கூறினார். இல்லை, நீர் இந்நிலையில் 100 ஆண்டுகள் இருந்தீர். இதோ பாரும், உம்முடைய உணவையும் உம்முடைய பானத்தையும் கெட்டுப் போகாமையினால் அவை எந்த விதத்திலும் மாறுதல் அடையவில்லை. ஆனால் உம்முடைய கழுதையை பாரும், உம்மை மனிதர்களுக்கு ஓர் அட்டாட்சி ஆக்குவதற்காக இவ்வாறு மறிக்கச் செய்து உயிர் பெறச் செய்கிறோம். இன்னும் அக்கழுதையின் எலும்புகளை பாரும், அவற்றை நாம் எப்படி சேர்க்கிறோம், பின்னர் அவற்றின் மேல் சதையை போட்டுகிறோம் என கூறி அதனை உயிர் பெறச் செய்தான். இதுவெல்லாம் அவருக்கு தெளிவான போது அவர், அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் வல்லமை உடையவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று கூறினார். இன்னும் இப்ராஹிம், என் இறைவா, இறந்தவர்களை நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு காண்பிப்பாயாக என கோரிய போது அவன், நீர் இதை நம்பவில்லையா என கேட்டான். மெய்யாக நம்புகிறேன், ஆனால் என் இதயம் அமைதி பெறும் பொருட்டே இவ்வாறு கேட்கிறேன் என்று கூறினார். அப்படியாயின் பறவைகளிலிருந்து 4 பிடித்து அவை உம்மிடம் திரும்பி வருமாறு பழக்கிக் கொள்ளும். பின்னர் அவற்றை அறுத்து அவற்றின் ஒவ்வொரு பாகத்தை ஒவ்வொரு மலையின் மீது வைத்துவிடும். பின் அவற்றை கூப்பிடும், அவை உம்மிடம் வேகமாய் பறந்து வரும். நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன், பேரறிவாளன் என்பதை அறிந்து கொள்ளும் என்று அல்லாஹ் கூறினான். அல்லாஹ்வின் பாதையில் தங்கள் செல்வத்தை செலவிடுபவர்களுக்கு ஓமையாவது, ஒவ்வொரு கதிரிலும் 100 தானிய மணிகளை கொண்ட 7 கதிர்களை முளைப்பிக்கும் ஒரு வித்தை போன்றது. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இதை மேலும் இரட்டிப்பாக்குகின்றான். இன்னும் அல்லாஹ் விசாலமான கொடையுடையவன், யாவற்றையும் நன் கறிபவன். அல்லாஹுவின் பாதையில் எவர் தங்கள் செல்வத்தை செலவிட்ட பின்னர் அதைத் தொடர்ந்து அதை சொல்லி காண்பிக்காமலும் அல்லது வேறு விதமாக நோவினை செய்யாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அதற்குரிய நற்கூலி அவர்களுடைய இறைவனிடத்தில் உண்டு. இன்னும் அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை, அவர்கள் துக்கமும் அடைய மாட்டார்கள். கனிவான இனிய சொற்களும் மன்னித்தலும் தர்மம் செய்தபின் நோவினையை தொடரும்படி செய்யும் தர்மத்தை விட மேலானவையாகும். தவிர அல்லாஹ் எவரிடத்தும் எவ்வித தேவையும் இல்லாதவன், மிக்க பொறுமையாளன். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹுவின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமல் மனிதர்களுக்கு காட்டுவதற்காகவே தன் பொருளை செலவழிப்பவனை போல கொடுத்ததை சொல்லிக் காண்பித்தும் நோவினைகள் செய்தும் உங்கள் சதக்காவை தான தர்மங்களை பாழாக்கி விடாதீர்கள். அப்படி செய்பவனுக்கு உவமையாவது ஒரு வழுக்கு பாறையாகும். அதன் மேல் சிறிது மண் படிந்துள்ளது, ஆனால் அதன் மீது பெருமழை பெய்து அதில் இருந்த சிறு மண்ணையும் கழுவி துடைத்து விட்டது. இவ்வாறே அவர்கள் செய்த தானத்திலிருந்து மறுமையில் யாதொரு பலனையும் அடைய மாட்டார்கள். இன்னும் அல்லாஹ் நிராகரிப்பவரான மக்களை நேர்வழியில் செலுத்துவதில்லை. அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை அடையவும் தங்கள் ஆத்மாக்களை உறுதியாக்கிக் கொள்ளவும் யார் தங்கள் செல்வங்களை செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு உவமையாவது, உயரமான வளமுள்ள பூமியில் ஒரு தோட்டம் இருக்கிறது, அதன் மேல் பெருமழை பெய்கிறது, அப்பொழுது அதன் விளைச்சல் இரட்டிப்பாகிறது. இன்னும் அதன் மீது அப்படி பெருமழை பெய்யாவிட்டாலும் பொடிமழையே அதற்கு போதுமானது. அல்லாஹ் நீங்கள் செய்வதையெல்லாம் பார்க்கின்றவனாக இருக்கின்றான். உங்களில் யாராவது ஒருவர் இதை விரும்புவாரா? அதாவது அவரிடம் பேரீச்ச மரங்களும் திராட்சை கொடிகளும் கொண்ட ஒரு தோட்டம் இருக்கிறது, அதன் கீழே நீரோடைகள் ஒலித்து ஓடுகின்றன, அதில் அவருக்கு எல்லா வகையான கனி வர்க்கங்களும் உள்ளன. அப்பொழுது அவருக்கு வயோதிகம் வந்துவிடுகிறது, அவருக்கு வலுவில்லாத பலகீனமான சிறு குழந்தைகள்தாம் இருக்கின்றன. இந்நிலையில் நெருப்புடன் கூடிய ஒரு சூறாவளி காற்று
அந்த தோட்டத்தை எரித்து சாம்பலாக்கி விடுகின்றது. இதை அவர் விரும்புவாரா? நீங்கள் சிந்தனை செய்யும் பொருட்டு அல்லாஹ் தன் அத்தாட்சிகளை உங்களுக்கு தெளிவாக விளக்குகின்றான். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்தும் பூமியிலிருந்து நாம் உங்களுக்கு வெளிப்படுத்தி தந்த தானியங்கள், கனிவகைகள் போன்றவற்றிலிருந்தும் நல்லவற்றையே தான தர்மங்களில் செலவு செய்யுங்கள். அன்றியும் கெட்டவற்றை தேடி அவற்றிலிருந்து சிலவற்றை தான தர்மங்களில் செலவழிக்க நாடாதீர்கள். ஏனெனில் அத்தகைய பொருள்களை வேறெவரும் உங்களுக்கு கொடுத்தால் வெறுப்புடன் கண்மூடிக்கொண்டே அல்லாது அவற்றை நீங்கள் வாங்க மாட்டீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் எவரிடத்தும் எந்த தேவையும் அற்றவனாகவும் புகழுக்கெல்லாம் உரியவனுமாகவும் இருக்கின்றான் என்பதை நீங்கள் நன்கறிந்து கொள்ளுங்கள். தான தர்மங்கள் செய்வதனால் வறுமை உண்டாகிவிடும் என்று அதைக் கொண்டு உங்களை ஷைத்தான் பயமுறுத்துகிறான். ஒழுக்கமில்லா செயல்களை செய்யுமாறும் உங்களை ஏவுகிறான். ஆனால் அல்லாஹுவோ, நீங்கள் தான தர்மங்கள் செய்தால் தன்னிடம் இருந்து மன்னிப்பும் அருளும் பொருளும் மிக்க செல்வமும் கிடைக்கும் என்று வாக்களிக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் விசாலமான குடையுடையவன், யாவற்றையும் நன்கறிபவன். தான் நாடியவருக்கு அவன் ஞானத்தை கொடுக்கின்றான். இத்தகு ஞானம் எவருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவர் கணக்கில்லா நன்மைகள் கொடுக்கப்பட்டவராக நிச்சயம் ஆகிவிடுகிறார். எனினும் நல்லறிவுடையோர் தவிர வேறு யாரும் இதை சிந்தித்து பார்ப்பதில்லை. இன்னும் செலவு வகையிலிருந்து நீங்கள் என்ன செலவு செய்தாலும் அல்லது நேர்ச்சைகளில் எந்த நேர்ச்சை செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதனை நன்கறிவான். அன்றியும் அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இலர். தான தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அதுவும் நல்லதே. ஏனெனில் அவ்வாறு செய்ய பிறரை வெளிப்படையாக செய்தால் அதுவும் நல்லதே. ஏனெனில் அவ்வாறு செய்ய பிறரையும் அது தூண்டும். எனினும் அவற்றை மறைத்து ஏழை எளியோருக்கு அவை கிடைக்கும்படி செய்தால் அது உங்களுக்கு இன்னும் நல்லது. அது உங்களுடைய பாவங்களையும் நீக்கும். நீங்கள் செய்வதையெல்லாம் அல்லாஹ் நன்கறிந்தவனாகவே இருக்கின்றான். நபியே, அவர்களை நேர்வழியில் நடத்துவது உன் கடமை அல்ல. ஆனால் தான் நாடியவர்களை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துகின்றான். இன்னும் நல்லதில் நீங்கள் எதை செலவிடினும் அதுவும் உங்களுக்கே நன்மை பயப்பதாகும். அல்லாஹுவின் திருமுகத்தை நாடியே அல்லாது வீண் பெருமைக்காக செலவு செய்யாதீர்கள். நன்மையை நாடி நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதற்கு உரிய நற்பயன் உங்களுக்கு பூரணமாக திருப்பிக் கொடுக்கப்படும். நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். பூமியில் நடமாடி தம் வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்ற ஏதும் செய்ய முடியாத அளவுக்கு அல்லாஹுவின் பாதையில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களுக்குத்தான் உங்களுடைய தான தர்மங்கள் உரியவையாகும். பிறரிடம் யாசிக்காத அவர்களுடைய பேணுதலை கண்டு அறியாதவன் அவர்களை செல்வந்தர்கள் என்று எண்ணிக்கொள்கிறான். அவர்களுடைய வறுமையின் அடையாளங்களால் அவர்களை நீர் அறிந்து கொள்ளலாம். அவர்கள் மனிதர்களிடம் வரிந்து எதையும் கேட்க மாட்டார்கள். இத்தகையோருக்காக நல்லதில் நின்று நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிகின்றான். யார் தங்கள் பொருள்களை தான தர்மங்களில் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் நற்கூலி இருக்கிறது. அவர்களுக்கு அச்சமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். யார் வட்டி வாங்கி தின்கிறார்களோ அவர்கள் மறுமையில் ஷைத்தானால் தீண்டப்பட்ட ஒருவன் பைத்தியம் பிடித்தவனாக எழுவது போல் அல்லாமல் வேறு விதமாய் எழமாட்டார்கள். இதற்கு காரணம் அவர்கள் நிச்சயமாக வியாபாரம் வட்டியை போன்றதே என்று கூறியதனாலேயாம். ஆனால் அல்லாஹ் வியாபாரத்தை ஆகுமானதாக்கி வட்டியை விலக்கி இருக்கின்றான். ஆயினும் யார் தன் ரப்பிடம் இருந்து நற்போதனை வந்தபின் அதைவிட்டும் விலகிவிடுகிறானோ அவனுக்கு முன்னர் வாங்கியது உரித்தானது என்றாலும் அவனுடைய விவகாரம் அல்லாஹ்விடம் இருக்கிறது. ஆனால் யார் நற்போதனை பெற்ற பின்னர் இப்பாவத்தின்பால் திரும்புகிறார்களோ அவர்கள் நரக நெருப்பின் தோழர்கள் ஆவார்கள். அவர்கள் அதில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். அல்லாஹ் வட்டியை அதில் எந்த பரக்கத்தும் இல்லாமல் அழித்து விடுவான். இன்னும் தான தர்மங்களை பரக்கத்துகளை கொண்டு பெருகச் செய்வான். தன் கட்டளையை நிராகரித்துக் கொண்டிருக்கும் பாவிகள் எவரையும் அல்லாஹ் நேசிப்பதும் இல்லை. யார் ஈமான் கொண்டு நற்கருமங்களை செய்து தொழுகையை நியமமாக கடைபிடித்து ஜகாத்தும் கொடுத்து வருகிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் நற்கூலி இருக்கிறது. அவர்களுக்கு அச்சமில்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உண்மையாக
மூமீன்களாக இருந்தால் அல்லாஹுவுக்கு அஞ்சி அடங்கி எஞ்சியுள்ள வட்டியை வாங்காது விட்டுவிடுங்கள். இவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்றால் அல்லாஹுவிடம் இருந்தும் அவனுடைய தூதரிடம் இருந்தும் போர் அறிவிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் பாவ மன்னிப்பு கோரி இப்பாவத்திலிருந்தும் மீண்டுவிட்டால் உங்கள் பொருள்களின் அசல் முதல் உங்களுக்கு உண்டு. கடன்பட்டோருக்கு நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள், நீங்களும் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். அன்றியும் கடன்பட்டவர் அதனை தீர்க்க இயலாத கஷ்டத்தில் இருப்பின் அவருக்கு வசதியான நிலை வரும் வரை காத்திருங்கள். இன்னும் கடனை தீர்க்க இயலாதவருக்கு அதை தர்மமாக விட்டுவிடுவீர்களானால் அதன் நன்மைகள் பற்றி நீங்கள் அறிவீர்களானால் அதுவே உங்களுக்கு பெரும் நன்மையாகும். தவிர அந்த நாளை பற்றி அஞ்சிக் கொள்ளுங்கள். அன்று நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடம் மீட்டப்படுவீர்கள். அப்பொழுது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்ததற்குரிய கூலி பூரணமாக கொடுக்கப்படும். மேலும் கூலி வழங்கப்படுவதில் அவை அநியாயம் செய்யப்பட மாட்டா. ஈமான் கொண்டோரே, ஒரு குறித்த தவணையின் மீது உங்களுக்குள் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எழுதுபவன் உங்களிடையே நீதியுடன் எழுதட்டும். எழுதுபவன் எழுதுவதற்கு மறக்கக்கூடாது. நீதமாக எழுதுமாறு அல்லாஹ் அவனுக்கு கற்றுக் கொடுத்தபடி அவன் எழுதட்டும். இன்னும் யார் மீது கடன் திருப்பிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதோ அவனே பத்திரத்தின் வாசகத்தை சொல்லட்டும். அவன் தன் இறைவனான அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும். மேலும் அவன் வாங்கியதில் எதையும் குறைத்துவிடக் கூடாது. இன்னும் யார் மீது கடன் திருப்பிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதோ அவன் அறிவு குறைந்தவனாகவோ அல்லது பால்யம் முதுமை போன்ற காரணங்களால் பலகீனனாகவோ அல்லது வாசகத்தை கூற இயலாதவனாகவோ இருப்பின் அவனுடைய வலி நிர்வாகி நீரமாக வாசகங்களை சொல்லட்டும். தவிர நீங்கள் சாட்சியாக ஏற்கக்கூடிய உங்கள் ஆண்களில் இருவரை சாட்சிகளாக்கிக் கொள்ளுங்கள். ஆண்கள் இருவர் கிடைக்காவிட்டால் சாட்சிகளில் நீங்கள் பொருந்தக்கூடியவர்களிலிருந்து ஆடவர் ஒருவரையும் பெண்கள் இருவரையும் சாட்சிகளாக எடுத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இருவர், ஏனென்றால் அவ் இருவரில் ஒருத்தி தவறினால் இருவரில் மற்றவள் நினைவூட்டும் பொருட்டே ஆகும். அன்றியும் சாட்சியம் கூற சாட்சிகள் அழைக்கப்பட்டால் அவர்கள் மறக்கலாகாது. தவிர கொடுக்கல் வாங்கல் சிறிதோ பெரிதோ அதை அதன் கால வரையறையுடன் எழுதுவதில் அலட்சியமாக இராதீர்கள். இதுவே அல்லாஹ்வின் முன்னிலையில் மிகவும் நீதமானதாகவும் சாட்சியத்திற்கு உறுதி உண்டாக்குவதாகவும் இன்னும் இது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படாமல் இருக்க சிறந்த வழியாகவும் இருக்கும். எனினும் உங்களிடையே சுற்றி வரும் ரொக்க வியாபாரமாக இருப்பின் அதை எழுதிக் கொள்ளாவிட்டாலும் உங்கள் மீது குற்றமில்லை. ஆனால் அவ்வாறு நீங்கள் வியாபாரம் செய்யும் போதும் சாட்சிகளை வைத்துக் கொள்ளுங்கள். அன்றியும் எழுதுபவனையோ சாட்சியையோ உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்காகவோ வேறு காரணத்திற்காகவோ புண்புறுத்தாதீர்கள். நீங்கள் அப்படி செய்வீர்களாயின் அது உங்கள் மீது நிச்சயமாக பாவமாகும். அல்லாஹுவுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏனெனில் அல்லாஹ்தான் உங்களுக்கு நேரிய இவ்விதிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறார். தவிர அல்லாஹுவே எல்லா பொருட்களையும் பற்றி அங்கு அறிபவன். இன்னும் நீங்கள் பிரயாணத்திலிருந்து அச்சமயம் எழுதுபவனை நீங்கள் காணப்பெறாவிட்டால் கடன் பத்திரத்திற்கு பதிலாக ஏதேனும் ஒரு பொருளை கடன் கொடுத்தவன் அடமானமாக பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் உங்களில் ஒருவர் மற்றவரை நம்பி இவ்வாறு ஒரு பொருளை காப்பாக வைத்தால் யாரிடத்தில் அமானிதம் வைக்கப்பட்டதோ அவன் அதனை ஒழுங்காக திருப்பிக் கொடுத்துவிட வேண்டும். அவன் தன் இறைவனாகிய அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும். அன்றியும் நீங்கள் சாட்சியத்தை மறைக்க வேண்டாம். எவன் ஒருவன் அதை மறைக்கின்றானோ நிச்சயமாக அவனுடைய இருதயம் பாவத்துக்குள்ளாகிறது. இன்னும் நீங்கள் செய்வதையெல்லாம் அல்லாஹ் நன்கு அறிவான். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அல்லாஹுவுக்கே உரியன. இன்னும் உங்கள் உள்ளங்களில் இருப்பதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லது அதை நீங்கள் மறைத்தாலும் அல்லாஹ் அதை பற்றி உங்களை கணக்கு கேட்பான். இன்னும் தான் நாடியவரை மன்னிப்பான், தான் நாடியவரை வேதனையும் செய்வான். அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தியுடையவன். இறை தூதர் தம் இறைவனிடம் இருந்து தமக்கு அருளப்பெற்றதை நம்புகிறார். அவ்வாறே நோமீன்களும் நம்புகின்றனர். இவர்கள் யாவரும் அல்லாஹுவையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்புகிறார்கள்.
நாம் இறை தூதர்களில் எவர் ஒருவரையும் பிரித்து வேற்றுமை பாராட்டுவதில்லை என்றும், இன்னும் நாங்கள் செவிமடுத்தோம், உன் கட்டளைகளுக்கு நாங்கள் வழிபட்டோம், எங்கள் ரப்பே உன்னிடமே மன்னிப்பு கோருகிறோம், நாங்கள் மீளுவதும் உன்னிடமேதான் என்றும் கூறுகிறார்கள். அல்லாஹ் எந்த ஓர் ஆத்மாவுக்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவு கஷ்டத்தை கொடுப்பதில்லை. அது சம்பாதித்ததன் நன்மை அதற்கே, அது சம்பாதித்த தீமையும் அதற்கே. மூமீன்களே, பிரார்த்தனை செய்யுங்கள். எங்கள் இறைவா, நாங்கள் மறந்து போயிருப்பினும் அல்லது நாங்கள் தவறு செய்திருப்பினும் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் பாவங்களை நீக்கி பொறுத்தருள்வாயாக. எங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் மீது கருணை புரிவாயாக. நீயே எங்கள் பாதுகாவலன். நிராகரிப்பவரான கூட்டத்தாரின் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு உதவி செய்தருள்வாயாக.